பாகம் 13. ஹனுமனின் அனாயாசமான யுத்தம். வாழ்க்கை என்பது பிரச்சனைக்கு மறுபெயர். இந்த பிரச்சனைகள் எப்படி உருவாகின்றன, பின் எப்படி மறைந்து விடுகின்றன என்பது ஒரு புரியாத புதிர்தான். இன்றளவும் யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாத சூத்திரம் அது. அந்த சூத்திரத்தை அறிந்தவர்களுள் தலையாக இருப்பவர் ஹனுமன். சீதையிடம் கணையாழியை பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தில் அப்படியே யாருக்கும் தெரியாமல் பறந்து ஸ்ரீராமனை சென்றடைந்திருக்கலாம். ஆனால் ஹனுமன் அப்படி செய்யவில்லை. அசோகவனத்தை அழித்தான், கிங்கரர்களை கொன்றான். ராமன் சீதையை தேடி கண்டுபிடிக்கத்தான் ஆணையிட்டாரே தவிர எதிராளியை அடித்து உதைக்க சொல்லவில்லை. ஹனுமன் இப்பொழுது பலாத்காரத்தில் இறங்கினது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி வரும். வால்மீகி நமது சந்தேகங்களுக்கு விடையும் தருகிறார். சீதையிடம் குரங்கு ஒன்று பேசியது என்ற செய்தி ராவணனுக்கு போகும். அப்பொழுது ராவணன் என்ன நினைப்பான்? சீதைக்கும் குரங்குக்கும் தொடர்பு இருக்கிறது. இல்லையென்றால் ஏன் அந்த வானரம் ரகசியமாக வந்து சந்தித்து போயிற்று பேசியது? எனவே சீதை கற்புக்கரசி இல்லை என்று முடிவெடுத்து சீதையை பலாத்காரம் செய்யலாம் என்பது ஒன்று. இன்னொன்று, ஹனுமன் தான் யார் என்பதை ராவணனுக்கு அடையாளம் காட்டி அவனை எச்சரித்து விட்டு செல்வதோடு ஸ்ரீராமனுடைய பலத்தையும் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பது. இப்படி செய்வதன் மூலம் சீதைக்கும் களங்கமில்லாமல் போகும், ராவணனுக்கும் பயமுண்டாகும் என்பதற்காகவே ஹனுமன் அசோகவனத்தை அழித்தான். 43 சர்க்கம் ஹனுமன் சைத்திய பிரசாதத்தை எரித்தல் ஆகும். இது 23 ஸ்லோகங்களை கொண்டது. ஹனுமனுடைய புஜ பல பராக்கிரமத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது. ராட்சசர்களின் குலதெய்வத்தின் கோயிலுக்கு மறுபெயர்தான் சைத்திரிய பிரசாதம். எதிராளிகளை கோபப்பட வைத்து சண்டைக்கு இழுக்க வேண்டுமானால் அவர்கள் வணங்கும் கோயிலை தகர்த்தெறிந்தால் போதும், எப்பெயர்பட்டவர்களுக்கும் ஆத்திரம் வரும். இதை உணர்ந்த ஹனுமன் சைத்திய பிரசாதத்தை அடித்து நொறுக்கினார். அந்த சைத்திய பிரசாதத்தில் ஏறி நின்று விஸ்வரூப தரிசனத்தோடு ஆத்திரமும் கோபமும் ஏற்பட ஹனுமன் ஆயுதத்தோடு நின்ற பொழுது இரண்டாவது சூரியன் உதித்தது போல் தோன்றியது என்பது இதன் அர்த்தம். பொதுவாக இயற்கைக்கு மாறாக எது நடந்தாலும் அது விபரீதத்திற்கு ஆரம்பமாகிவிட்டது என்பது பொருள். சூரியன் ஒன்றுதான் உதிக்க வேண்டும். ஆனால் இலங்கையில் இரண்டாவது சூரியன் உதித்தான் என்று வால்மீகி சொன்னது இலங்கைக்கு அழிவு ஏற்பட்டுவிட்டது என்பதை முன்னதாகவே சொல்லி காட்டுகிறார். உப்பருகையை அடித்து தூள் தூளாக்கிவிட்டு ஹனுமன் தன்னை எதிர்க்க வந்த ராட்சசர்களுக்கு ஸ்ரீராமன் யார் என்பதை சொல்லி அவருக்குத்தான் சேவகன் என்பதை விட அதீத பலம் கொண்டவர்கள் அவர்கள் இங்கு வந்து ராவணனை வென்று சீதா விராட்டியை மீட்டுச் செல்ல போகிறார்கள் என்று அறிவிப்பு தருகிறான். அந்த ராட்சசர்களுக்கு ஹனுமனின் மொழி புரியாவிட்டாலும் சீதையை மீட்கும் பொருட்டு ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்டவன் என்பது மட்டும் புரிந்திருக்கும். இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி வந்திருக்கும் ராட்சசர்களை துவம்சமாக்கினார். 44 சர்க்கம் ஜம்பு மாலையின் வதத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இதில் 22 ஸ்லோகங்கள் உள்ளன. போர் செய்யும் பொழுது சிகப்பு மாலை அணிந்து ஜம்பு மாலை வந்ததாக தெரிகிறது. போர் நடக்கும் பொழுது வீரர்களை தாங்கி வரும் ரதங்களில் குதிரைகள் தான் இருப்பது வழக்கம். ஆனால் ஜம்பு மாலி ஏறி வந்த ரதத்தை கழுதைகள் தான் இழுத்து வந்ததாக வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார். இது விசேஷமான செய்தி. ஜம்பு மாலியை கொன்றதோடு இல்லாமல் அவனோடு வந்த அத்தனை ராட்சசர்களும் வீழ்த்திய ஹனுமான் அடுத்த கட்ட போருக்கு தயாராக இருக்கிறார். ராவணனுக்கு இந்த செய்தி கிடைத்ததும் ஆவேசப்படுகிறான். இதோ நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதீர்கள் என்று வீரத்தில் மிகவும் சிறந்தவர்கள்தான் என்று கருதப்பட்ட மந்திரிக்குமாரர்கள் ராவணனின் உத்தரவை பெற்று ஹனுமானுடன் போரிட கிளம்பினார்கள். 45 சர்க்கத்தில் 17 ஸ்லோகங்கள் தான் இருக்கின்றன. மந்திரிக்குமாரர்கள் 7 பேரை ஹனுமான் வதம் செய்த காட்சியை அற்புதமாக வால்மீகி காட்டியிருக்கிறார். தங்க விற்கள் கொண்டு ஹனுமானை தாக்கினார்கள். தங்கத்தில் கூட விற்கள் ராவணன் காலத்தில் தயாரிக்கப்பட்டிருப்பது செல்வ செழிப்பை மாத்திரமல்ல மந்திரிக்குமாரர்களுடைய செல்வாக்கையும் காட்டுவதாக இருக்கிறது. ஹனுமனுக்கு இந்த மந்திரிக்குமாரர்களை பழி வாங்குவதில் அதிக சிரமம் இருப்பதாகவே தோன்றவில்லை. இவர்களிடம் கண்ணாமூச்சி ஆடிக்கொண்டே பறந்தும் பாய்ந்தும் எந்தவித ஆயுதமும் இல்லாமல் அடித்தும் வீழ்த்தினார். பிறகு எதுவுமே நடக்காதது போல ராட்சசர்களின் குலதெய்வமான சத்திய பிரசாத கோயில் வாசலில் அமைதியாக அமர்ந்தார். மந்திரிக்குமாரர்கள் 7 பேரும் ஹனுமனால் சர்வசாதாரணமாக கொல்லப்பட்டதை கேள்விப்பட்ட ராவணனுக்கு முதன் முதலாக பயம் ஏற்பட்டது. இதுவரை கோமத்திலும் இருமாப்பிலும் இருந்த ராவணன் இப்பொழுதுதான் யோசிக்க தொடங்கினான். அவன் யோசிக்க விட்டிருந்தால் ஒருவேளை தன் எதிர்கால ஆபத்தை அறிந்து புத்திசாலித்தனமாக தப்பிக்க ஜானகியை விடுவித்திருக்கக்கூடும்.
ஆனால் கூட சேர்ந்தவர்கள் ராவணனை யோசிக்கவே விடவில்லை. இது 46வது சர்க்கத்தில் வருகிறது. 40 ஸ்லோகங்களை கொண்ட 46வது சர்க்கத்தில் ஹனுமான் ராவணன் அது மிகவும் நம்பிக்கை வாய்ந்த 5 சேனாதிபதிகளை கொண்ட வரலாற்றை வியக்கத்தக்க வகையில் படிக்க முடிகிறது. யுபாஷன், துர்தரன், பிரகசன், பாஸ்கர்ணன் என்ற பெயருடைய 5 சேனாதிபதிகளை பல்வேறு யுத்தங்களில் புகுந்து எதிரிகளை பந்தாடியவர்கள். அபாரமான சக்தியும் யுத்த தந்திரமும் தெரிந்தவர்கள். இவர்களை வெல்வது என்பது மிகவும் கடினம். எனவே ராவணன் இந்த 5 சேனாதிபதிகளை அனுப்பிவிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டான். அவர்கள் புறப்படும் முன் வாலி, சுக்ரீவன், ஜாம்பவான், நீலன், கழிதன் போன்ற பராக்கிரமிக்க வானரங்களை நான் சந்திக்கிறேன். அவைகளை விட தேஜஸ் மிக்க பராக்கிரமசாலிகள் புத்திசாலியான குரங்காக இருக்கிறது. நினைத்த ரூபத்தை எடுத்து பறந்து பறந்து தாக்கும் இந்த வானரத்தை கடுமையான முயற்சி செய்து பிடித்து வாருங்கள் என்று ராவணன் கூறியதாக ஸ்லோகம் எடுத்து காட்டுகிறது. இதிலிருந்து ராவணனுக்கு கிஷ்கிந்தாபுரி வானர ராஜா அவனது படைகளை பற்றி மிக்க நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அவர்களுடன் போர் செய்தும் இருக்கிறான். ஆனால் மற்ற தேவர்களை அடக்கி ஆண்டது போல் அடக்க முடியாமல் தோல்வி அடைந்து திரும்பி இருக்கிறான் என்று தகவல் நமக்கு கிடைக்கிறது. இந்த பயம்தான் ராவணனுக்கு ஏற்பட்டு அதனால் 5 சேனாதிபதிகளுக்கும் அறிவுரையை செய்து வைக்கிறது. ராவணன் புத்திசாலி என்பதும் யுத்தத்தை பற்றி நன்றாக தெரிந்ததோடு தன் நாட்டை தவிர பாரத கண்டத்தைச் சேர்ந்த மற்ற பலமுள்ள அரசர்களை பற்றியும் அளந்து வைத்திருக்கிறான் என்பதையும் வால்மீகி இதில் காட்டியிருக்கிறார். 5 சேனாதிபதிகளும் ஹனுமனுடன் யுத்தம் செய்கின்ற காட்சி மிகவும் அருமையானது. எல்லாரும் சேர்ந்து ஹனுமனுடன் மோதவில்லை. ஒவ்வொருவராக தங்கள் பராக்கிரமத்தை காண்பித்து ஹனுமனால் நிதானமாக கொல்லப்பட்டனர். எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் ஹனுமான் அவர்களை சர்வசாதாரணமாக கொன்று விடுவார். ஆனாலும் யுத்த நீதியை பயன்படுத்தி ராவணனுடைய அறிவுரையை மனதில் கொண்டு யுத்தம் செய்தனர் என்பதால் இங்கே ராட்சசர்கள் பராக்கிரமத்தையும் அங்கங்கே கோடிட்டு பார்க்கலாம். ஹனுமான் வழக்கம் போல 5 சேனாதிபதிகளையும் தனித்தனியாக யுத்தத்தில் சந்தித்து அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக கொண்டு முடித்து இளைப்பாறை கொண்டதோடு 46வது சர்க்கம் முடிகிறது. பொதுவாக சுந்தரகாண்டம் படிப்பவர்கள் யுத்த காண்டத்தை படித்து அப்படியே முடிக்கக்கூடாது என்று நியதி இருக்கிறது. எதிரிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை வெல்ல இந்த 4 சர்க்கங்கள் படிக்கலாம். மனதிற்கு தைரியம் பிறக்கும், பயம் விலகும், வெற்றியும் கிடைக்கும். ஆனால் இவற்றை படித்துவிட்டு கடைசியாக ராமர் பட்டாபிஷேகத்தில் உள்ள ஸ்லோகங்களை படித்து தான் நிறைவு செய்ய வேண்டும். இதன் அர்த்தம் ஹனுமன் 5 சேனாதிபதிகளை கொன்று அந்த கோபுர வாசற்படியில் ஏறி அமர்ந்து மற்றவர்கள் அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் காலன் போல் யுத்தம் செய்வதற்கு இடைவெளியை கொடுத்தார். ராகு, கேது, தோஷம், அஷ்டம சனி, அஷ்டம குரு, கேது இவர்களால் பீடிக்கப்பட்டவர்கள், எதிரிகளால் நிம்மதி இல்லாமல் இருப்பவர்கள், எப்பொழுதும் வாழ்க்கையில் தோல்வி அடைந்து கொண்டிருப்பவர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற, சாதனை படைக்க, எதிரியாளியின் கொட்டத்தை அடக்க இந்த 4 சர்க்கங்களையும் படித்து பட்டாபிஷேக சர்க்கத்தோடு முடித்து பாயசம் நைவேத்தியம் செய்து வந்தால் ஹனுமான் போல் பிரகாசிக்கலாம். இப்பொழுது கம்பர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். கிங்கரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேள்விப்பட்ட ராவணன் குதிரைப்படை தலைவனான சம்பு மாலியை அழைத்து அந்த குரங்கை அடக்கி கயிற்றினால் கட்டி என் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள் என்று ஆணையிட்டான். யுத்தம் செய்து நாளாகிவிட்டால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட உயர்ந்த ஜாதி குதிரைகள் மீது தோமரம், உலக்கை, கூரியவாள், கோடாலி, வஜ்ராயுதம், அங்குசம், வேல், சக்கரம், வில், சண்டாயுதம், நெருஞ்சி முள் கருவிகள் இவற்றோடு சம்புமாலி புறப்பட்டான். 15,000 தேர்கள், 26,000 யானைகள், 40,000 குதிரைகள், காலாட்படை 20,000 என்று கணக்கில்லாமல் புறப்பட்டான். என்றாலும் அவர்களால் அனுமன் இருக்கும் இடத்தை அடைய முடியவில்லை. காரணம், ஏற்கனவே கொன்று குவித்திருந்த வீரர்களின் பிணங்களை மலை போல் நடுவழியில் கிடந்தன. இதை கண்டு சம்புமாலி திகைத்தே போனான். இறந்து கிடந்த சுற்றத்தாரான அரக்கர்கள் உடம்புகளின் மீது இடறி விழுந்து இரத்த வெள்ளத்தில் கால் வைத்துதான் சம்புமாலி படைகள் ஹனுமனை நெருங்கின. மிக பெரிய படை தன்னை எதிர்க்க வந்ததைக் கண்டு ஹனுமனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஆனந்தமாக அவர்களோடு யுத்தம் செய்ய ஆரம்பித்தான் ஜம்புமாலி. படையினர்களுக்கு அனுமனது யுத்த வேகத்தைக் கண்டு ஆச்சரியம் ஏற்பட்டதாம். இருந்தனன், எழுந்தனன், இழிந்தனன், உயர்ந்தனன், திரிந்தனன், புரிந்தனன் என நனி தெரியார் என்று கம்பர் கவிதையில் மேலிட ஹனுமனை உயர்த்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, அரக்கர் கண்ணில் அனுமனது வீரம் பயத்தை உண்டு பண்ணியது. போர் புரியாமலேயே அனுமனை வியந்து பார்த்தார்கள்.
அனுமனது சீற்றம் சம்புமாலையின் 80,000 போர்களை 80,000 பேர்களை கொண்டு குவித்தது. மீதமிருந்தவன் சம்புமாலியும் அவனது தேர்ப்பாகனம்தான். இதை கண்டு ஹனுமன் சொல்கிறான், உன்னுடன் வந்தவர்களை காக்கும் வல்லமை உனக்கில்லை, என்னுடன் போரிட்டால் நீயும் இறப்பாய். வலிமையற்ற எளியவரின் உயிரை வாங்குதல் நீதி அன்று, உயிர் பிழைத்து போ என்றான். இதையே தான் ராமனும் பின்னால் ராவணனிடம் யுத்த களத்தில் சொன்னதுண்டு, யுத்தத்திலும் நீதி உண்டு, அதை ஹனுமன் கடைபிடித்திருக்கிறான் என்று கம்பர் காட்டும் அழகு பெருமையாக இருக்கிறது. ஹனுமனின் அறிவியை அறிவுரையை சம்புமாலி கேட்கவில்லை, எனவே அவனும் இறந்தான். சம்புமாலி அனுமனால் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டதும் ராவணனுக்கு கோபம் தலைக்கேறியது. இப்படி ஏகப்பட்ட அரக்கர்களை கொண்டது ஒரே ஒரு வானரம்தான் என்று சொன்னபோது ராவணனே போருக்கு கிளம்பினான். ஆனால் 5 சேனாதிபதிகள் தடுத்து நிறுத்தினர். பஞ்சசேனாதிபதிகள் தாங்களே போரிட்டு அந்த குரங்கை பிடித்து இழுத்து வாருங்கள் என்று சொன்னதால் ராவணன் அவர்களை விடை கொடுத்து அனுப்பினால் வால்மீகி ராமாயணத்தில் இதற்கு முன் மந்திரி குமாரர்கள் 7 பேர் போருக்கு புறப்பட்டு பின்னர் அனுமனால் மடிந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கம்பர் மந்திரி குமாரர்களின் வதை பற்றி குறிப்பிடவில்லை. இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்தபோது வால்மீகியே 17 சர்க்கத்தின் மந்திரி குமாரர்களின் வதை படலத்தை முடித்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் போனதால் கம்பரும் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் தோன்றுகிறது. 5 சேனாதிபதிகள் நவீன யுத்த ஆயுதங்களுடன் சுமார் 200,000 படைகளுடன் அனுமனுடன் யுத்தம் புரிய புறப்பட்டனர். மயிலிறகை பற்றி ஒரு இடத்தில் குறிப்பிடும்போது சூர் தெளிந்தவன் மயிலிடை பறித்தவன் தோகை என்கிறார். சூரபத்மன் என்ற அசுரனை கொன்ற முருகப்பெருமானது வாகனமான மயிலிடமிருந்து பறித்த வலிய சிறகு என்பது இதற்கு அர்த்தம். அப்படியானால் முருகப்பெருமானை பற்றியும் கம்பன் தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு கந்த புராணமும் புரியும் என்கின்ற சிறப்பு செய்தியை நாம் எல்லாம் அறியும் பொழுது வியக்கிறோம். கம்பரின் 899 பாடல் முதல் 929 பாடல் வரை ஹனுமனுடைய போர்த்திரம் அணு அணுவாக விளக்கப்பட்டிருக்கிறது. தனியாக ஒரு வானரம் இலங்கையின் 1/4 பகுதி அரக்கர் படையை சர்வசாதாரணமாக அழித்திருக்கிறது என்ற வரலாறு இதை பொதிந்து காணப்படுகிறது. 5 சேனாதிபதிகளின் வீரத்தை பற்றி குறைவாக மதிப்பிடக்கூடிய முடியாது. ராவணனுக்கு கோபத்தை உண்டாக்கிய யமனை இந்த 5 சேனாதிபதிகளும் கால்களை கைகளையும் கட்டி அடக்கியவர்களையும் இதனை கம்பன் காலனை காலினால் கையில் கட்டினார் என்று 4 வார்த்தைகளில் எடுத்து காட்டுவதை ரசிக்க முடிகிறது. 5 சேனாதிபதிகள் பலம் குறைய செய்ய ஹனுமன் முதலில் அவர்களுடைய 200,000 சேனைகளை அழித்தான். பிறகு ஒவ்வொருவரையும் கடுமையாக எதிர்த்து போராடி விதவிதமான முறைகளில் அழித்தான். ஏன் 5 சேனாதிபதிகள் என்பதற்கு கம்பர் காட்டிய விளக்கம் மிகவும் அருமை. 5 சேனாதிபதிகளும் 5 புலன்களைப் போன்றவர்கள். அவர்களை அனுமன் வென்றதினால் 5 புலன்களையும் அனுமன் ஒருவன்தான் வென்றிருக்கிறான் என்ற தத்துவம் வெளிவருகிறது. அனுமன் தனியாக இருந்தாலும் படையை கண்டு பதட்டமடையவில்லை, சஞ்சலமடையவில்லை, அறிவை கடன் கொடுக்கவில்லை, மனதிடத்தோடு வென்றான் என்று கவி பெருமான் சொல்வது நமக்கும் நல்ல பாடமாக அமைகிறது. பாகம் 14. பிரம்மாஸ்திரத்தால் கட்டுண்ட அனுமன். கணவனை பிரிந்து தனிமை சிறையில் வாழும் சீதாதேவி ஸ்ரீராமனை இன்னும் அடையவில்லை. சீதாதேவியை கண்ட ஹனுமான் உடனடியாக ஸ்ரீராமனை நோக்கி செல்லவில்லை, மாறாக யுத்தம் நடக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் எப்படி இதை சுகம் தரும் சுந்தரகாண்டம் என்று சொல்லலாம் என்று வாசகர்கள் கேள்வி கேட்கலாம். ஒருவருக்கு ஜுரம் வருகிறது, முனகிக் கொண்டு இருக்கிறார். டாக்டரிடம் அழைத்து செல்லப்படுகிறார். அவரை பரிசோதித்த டாக்டர் மருந்து கொடுக்கிறார், ட்ரிப்ஸ் ஏற்றுகிறார், ஊசி போடுகிறார். டாக்டர் கொடுத்த மருந்தானது அவரது உடலுக்குள் இருக்கும் நோய்க்கிருமிகளை போராடி கொள்கிறது. ட்ரிப்ஸ் மூலம் உடலில் ஏறும் குளுக்கோஸ் உடல் சோர்வை நீக்கி உற்சாகத்தை தருகிறது. இது எப்படியோ அப்படித்தான் சுந்தரகாண்டம். இங்கே மருத்துவராக ஹனுமன் காணப்படுகிறார். அவர் கொடுக்கும் நம்பிக்கைதான் ட்ரிப்ஸாக மனநோய் பட்டு கலங்கி கொண்டு வாடும் சீதாதேவிக்கு ஏறுகிறது. அந்த டாக்டர் கொடுத்த மருந்து எப்படி நோயை கொள்கிறதோ அந்த போராட்டத்தை தான் ஹனுமன் இங்கு ராட்சசர்களுடன் நடத்தி அநீதியான நோயை அழித்து கொண்டிருக்கிறார். இதற்கு பெயர்தான் சுகம். இதை நம் அனைவருக்கும் ஹனுமன் தந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வால்மீகியின் சுந்தரகாண்டத்தின் 47 சர்க்கத்தை பார்ப்போம்.
ராவணனது மகனான போரில் சிறந்தவரான அக்ஷயகுமார் வதம் பற்றிய சர்க்கம் இது. மொத்தம் 38 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அக்ஷயகுமாரனுக்கு மிகவும் இளம் வயது. இப்பொழுது யுத்தம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று வெறி அவனுக்கு உண்டு. இளங்கன்று பயமறியாது என்பதற்கேற்ப அவனை ராவணன் அனுமனோடு யுத்தம் செய்ய அனுப்பி வைத்தார். உண்மையில் சிறந்த போர்த்திறம் கொண்ட அக்ஷயகுமாரனை கண்டு அனுமனே வியந்து போனார். ஒரு வினாடி கூட இடைவெளி இல்லாமல் சுடும் ஆக்ரோஷம் கொண்ட தன்னுடன் போர் புரியும் சிறுவனான அக்ஷயகுமாரன் கொல்ல அனுமனுக்கு மனம் வரவில்லை. அவனை எப்படி கொல்வது என்று கூட யோசிக்காமல் அவனது வீர விளையாட்டை அனுமன் ரசித்தார். இளம் சூரியனை போன்ற இவன் பெரியவர்களுக்கொப்பான யுத்தங்களை செய்வதால் இந்த அக்ஷயகுமாரனை கொல்ல என் மனம் ஈடுபடவில்லை என்று ஹனுமான் கவலைப்பட்டார். ஆனால் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியை அணைக்காமல் இருப்பது சரியல்ல என்று வாயு மார்க்கமாக ஆகாயத்தில் தேரோடு கிளம்பிய அக்ஷயகுமாரனை கைகளால் அடித்து கொன்றார். சிறு பாம்பானாலும் பெருந்தடியால் கொல்க என்ற அறிவுரையும், எதிரிகளை வளர்விட்டால் முதலுக்கே மோசம் என்ற நீதியும், யுத்தம் என்று வந்துவிட்டால் அங்கு சிறியவர் பெரியவர் வித்தியாசம் பார்க்கக்கூடாது என்ற யுத்த தந்திரமும் இங்கு வால்மீகி மூலம் நமக்கெல்லாம் அறிவு பாடமாக விளங்கப்பட்டிருக்கிறது. நல்ல காரியம் எதையும் கோயிலில் தான் தொடங்க வேண்டும் என்பது வெற்றிக்கு அறிகுறி. அக்ஷயகுமாரனை கொன்ற ஹனுமான் மறுபடியும் யுத்தத்தை நோக்கி அதே கோயிலின் கோபுரவாசற்படியில் அமர்ந்தார் என்று வால்மீகி முடித்திருக்கின்றார். எப்பேற்பட்டவருக்கும் தெய்வ பலம் தேவை என்பதே இதில் காணப்படும் நாசுக்கான உண்மை. 48வது சர்க்கம் இந்திரஜித்தினால் ஹனுமன் பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டதை குறிப்பது. இதில் 61 ஸ்லோகங்கள் உள்ளன. அத்தனையும் தேவாமிர்தம். ஏற்றமும் இரக்கமும் வாழ்வில் உண்டு. பொறுமை ஒன்றே எதையும் வெல்ல உதவும் என்கின்ற சித்தாந்தத்தை ஹனுமன் மூலம் வால்மீகி உணர்த்துகிறார். தனது இளைய மகன் அக்ஷயகுமாரன் ஹனுமனால் அநியாயமாக கொல்லப்பட்டு விட்டான் என்ற செய்தி கிடைத்ததும் இந்திரஜித்தை ஏவினான் ராவணன். நீ போருக்கு செல்வது நானே போருக்கு போவது போல்தான். படைத்தலைவன், அசுரர்கள் எல்லாம் எந்த போரிலேயும் முதலில் செல்லக்கூடாது. அரசர்களும் முதலில் செல்லக்கூடாது. கடைசியாகத்தான் செல்ல வேண்டும். உன்னை நான் போருக்கு அனுப்புவது நியாயமில்லை. ஆனால் அந்த ஹனுமன் மிகவும் பராக்கிரமசாலியாக இருக்கிறான். இதுவரை எல்லாரையும் ஒருவர் விடாமல் கொன்றுவிட்டான். நீ பிரம்மாஸ்திரத்தை உடையவன். உன்னை முதலில் பாதுகாத்து கொண்டு ஹனுமனை பிடித்து இழுத்து வா என்று உபதேசம் செய்தான் ராவணன். கோபுரவாசலில் அமர்ந்து கொண்டிருந்த ஹனுமனுக்கு ஒரு சின்ன குறை. தன் தகுதிக்கேற்ற பலமான எதிரி யாரும் தன்னோடு யுத்தம் செய்ய வரவில்லையே, பொடியர்களையே ராவணன் அனுப்புகிறானே என்று வருத்தம் இருந்தது. ஆனால் இந்திரஜித் வருகிற வேகமும் அவனது பார்வையும் உடற்பலமும் வீரமும் ஹனுமனுக்கு இப்பொழுதுதான் உண்மையாகவே உற்சாகத்தை வரவழைத்தது. இவன் அல்லவோ வீரன் என்று சந்தோஷப்பட்டார். இந்திரஜித்தோடு யுத்தம் செய்ய எழுந்தார் ஹனுமன். ஹனுமானும் இந்திரஜித்துடன் போட்ட யுத்தத்தில் ஐம்பூதங்களும் கலக்கமடைந்தன. ஒருவருக்கொருவர் சளைத்தவரல்ல என்று விண்ணும் மண்ணும் வியந்து பார்த்து கொண்டிருந்தது. நேரமாக நேரமாக இந்திரஜித் பெரும் கவலை அடைந்தான். கடைசியில் ஒரே ஒரு முறை மட்டும் பிரயோகிக்க பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் ஏவினான். பிரம்மாவுக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணம் ஹனுமான் அதற்கு உடனடியாக கட்டுப்பட்டார். அடுத்த வினாடி பூமியில் அப்படியே மயங்கி விழுந்தார். ஒரு முகூர்த்தம், அதாவது 1.5 மணி நேரம் பிரம்மாஸ்திரத்திற்கு பலம் உண்டு. அதற்கு பிறகு அதிலிருந்து விடுபட்டு விடலாம் என்பதால் அதற்கேற்ப ஹனுமன் ஆடாமல் அசையாமல் படுத்து கிடக்க, இதுதான் சமயமென்று அருகில் வந்த ராட்சசர்கள் உறுதியான சணல் நார்களாலும் மரப்பட்டையாலும் கட்டினார்கள். இதை கண்டு பதறிப்போனான் இந்திரஜித். ஒரு தடவை பிரம்மாஸ்திரத்தால் கட்டுப்பட்டவர்களை வேறு ஒரு கயிற்றாலோ இரும்பாலோ கட்டினால் பிரம்மாஸ்திரம் பலமிழந்து விலகிவிடும். இது இந்திரஜித்திற்கு தெரியும் என்று ராட்சசர்களுக்கு தெரியாது. இதன் பொருள், கஷ்டப்பட்டு பிரம்மாஸ்திரம் வீணாகிவிட்டதே, இது ராட்சசர்களுக்கு தெரியவில்லையே. பிரம்மாஸ்திரம் வீணாக ஆகிவிட்டால் வேறு எந்த அஸ்திரமும் பயன்படாது. ஹனுமான் இதிலிருந்து விடப்பட்டால் நாங்கள் எல்லோரும் பிழைப்பது அரிது என்று இந்திரஜித் பயந்தான். இதில் வாசகர்களுக்கு வரும் சந்தேகம்,
தெய்வம் போல் விளங்குபவரான அனுமனுக்கு மீறிய சக்தி எதுவும் இல்லை. அப்படிப்பட்டவர் பிரம்மாஸ்திரத்திற்கு அடங்கிவிட்டதால் ஹனுமன் பலம் அவ்வளவுதானா என்று கேட்கலாம். ஒன்றை யோசிக்க வேண்டும். ராவணன் செய்த தவறுக்கு மற்றவர்களை பழிவாங்குவது எந்த விதத்தில் நியாயம்? தனக்குள்ள சக்தியை வைத்து ராமதூதனாக அனுமன் நேரடியாகவே ராவணனை சந்திக்க வேண்டியதை விட்டு இப்படி அரக்கர்களை கொன்றது தப்புதானே? சில சமயம் அனுமன் தன்னை மறந்த நிலையில் இப்படி ஒரு தவறினை பண்ணிவிடுவார். இது தவறு என்பதை உணர்த்துவதற்காகவே அனுமனுக்கு பிரம்மாஸ்திரம் தேவைப்பட்டது. பிரம்மாஸ்திரத்திலிருந்து விடுபட்டு விட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்கள் இஷ்டத்திற்கு ஆடவிட்ட அனுமன் அடுத்த வினாடி ராவணனது மந்திரி சபையில் முன்பு கொண்டு செல்லப்பட்டார். 49வது சர்க்கத்தில் ராவணனுடைய மகிமையை அனுமன் கண்ட காட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 20 ஸ்லோகங்கள் இதில் இருக்கின்றன. இதை படிக்கும் பொழுது வால்மீகி நம்மை அப்படியே ராவணனுடைய சொர்க்க பூமிக்கு அழைத்து செல்வது போலிருக்கிறது. ஹனுமானை கண்டதும் ராவணனுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. நேரடியாக அனுமானிடம் கேள்வி கேட்கவில்லை. இவன் யார்? எங்கிருந்து வருகிறான்? எதற்காக அசோகவனத்தையும் நம் படை வீரர்களையும் அழித்தான் என்று கேளுங்கள் என்று உத்தரவிட்டான். பொதுவாக மிக பெரிய மனிதர்கள் தங்களுக்குள் சமமாக இல்லாதவர்களிடம் நேரடியாக பேசுவது என்பது அவமானமாக கருதப்படுகிறது. இது அரசர்கள் விஷயத்தில் அந்த காலத்திலேயே நடைமுறையில் இருந்து வருகிறது. இப்பொழுது கூட ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் மற்ற நாட்டு தலைவர்களுடன் நேரடியாக பேசுவதில்லை. முதலில் தூதுவர்களை விட்டுத்தான் பேசுகிறார்கள். இதற்கு ராவணன் நடந்து கொண்ட விதம் ஒரு சான்று. ராவணன் இப்படி கேட்டதை கூட ஹனுமன் கவனிக்காமல் அவனது புஜம், தேகபலம், வீரம், கோபம் ஆகியவற்றை அணு அணுவாக பார்க்கிறார். அப்படியே வியந்து போகிறார். இவனல்லவோ வீரன்? என்ன தேஜஸ், எவ்வளவு தைரியம், எவ்வளவு பலம், என்ன பிரகாசம்! ஒரு வீர அரசனுக்குரிய அனைத்து கல்யாண குணங்களும் இவனுக்கு இருக்கிறதே. இவன் மட்டும் அதர்ம வழியில் செல்லாமல் இருந்தால் இந்திர உலகத்தையே ஆளக்கூடிய, எல்லாரையும் காக்கக்கூடிய அபார சக்தியை உடையவனாக இருப்பானே என்று ஹனுமனே ராவணனை மனதிற்குள் வியந்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார். 50வது சர்க்கத்தில் 19 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ராவணனுடைய மூத்த மந்திரி பிரஹஸ்தன் ராவணன் சார்பில் ஹனுமாரை நோக்கி கேட்கும் கேள்விதான் இது. முதல் 3 ஸ்லோகத்தில் உள்ள வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது ராவணன் அனுமனை மேல் நோக்கி தலை உயர்த்தி பார்த்தான் என்று வருகிறது. அந்த சபையில் அனுமனுக்கு உட்கார இடம் கொடுக்காததினால் ஹனுமன் தன் வாளை உயரமான ஆசனமாக மாற்றி அதன் மேல் உட்கார்ந்திருந்ததால் ராவணன் தலை நிமிர்ந்து பார்க்க வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது. பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்ட அனுமன் இப்படி செய்ய முடியுமா என்பது கேள்வி. பிரம்மாஸ்திரம் கட்டு 1.5 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருந்தால் பிரம்மாஸ்திரம் விலகிவிட்டதா, அல்லது ராவணனுக்கு தன் பலத்தின் ஒரு சிறு பகுதியை காட்ட ஹனுமார் இப்படி வாளினால் ஆசனம் அமைத்தாரா என்பது கேள்விக்குறி. பிரஹஸ்தன் ராவணன் சார்பாக அனுமனிடம் கேள்வி கேட்டபொழுது பிரஹஸ்தனிடம் அனுமன் நேராக பதில் சொல்லாமல் ராவணனிடமே, நான் ஸ்ரீராமனுடைய தூதன், மற்ற யாராலும் ஏவப்பட்டு வரவில்லை. இந்த உருவம் எனக்கு பிறப்பிலே ஏற்பட்டது. ராவணனான உன்னை நேரில் பார்க்க வேண்டி இத்தகைய தோட்டத்தை உங்களுடைய தோட்டத்தை அழித்தேன். என்னை காப்பாற்றிக் கொள்ளவே நான் ராட்சசர்கள் மற்றும் சிலருடன் யுத்தம் செய்தேன். எனக்கு யாரையிலேயும் அழிவு என்பது கிடையாது. உனக்கு எப்படி பிரம்மதேவர் வரம் கொடுத்திருக்கிறாரோ அதே போல் எனக்கும் வரம் கொடுத்திருக்கிறார். ராவணனான உன்னை பார்ப்பதற்காகவே பிரம்மாசத்தில் கட்டுப்பட்டேன் என்று தங்கு தடையின்றி தைரியமாகவும் சுருக்கமாகவும் சொல்லி, ஸ்ரீராமனின் தூதுவனாக நான் சில நல்ல வார்த்தைகளை சொல்கிறேன், கேளுங்கள் என்று முடித்தார். துர்தேவதைகளால் பீடிக்கப்பட்டவர்கள் எதையோ கண்டு மிரண்டு தினம் பயந்து வாழ்கிறவர்கள், சந்திர தசையில் ராகு கேது புத்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய தசையில் கேதுவும் கேதுவோடு சந்திரனும் அஷ்டமத்தில் ராசியாக அமைய பெற்றவர்கள், கொடுங்குணத்திற்குரிய நபர்களோடு வாழ்க்கை தொழில் நடத்துகின்றவர்கள், சந்திராஷ்டமம் வந்த நாளில் அவதியுறுகிறவர்கள் அனைவரும் இந்த 4 சர்க்கங்களை படித்து வந்தால் ஆஞ்சநேயரே வந்து அவர்களுக்கு உதவுவார், வாழ்வு கொடுப்பார், எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும். அடுத்தபடியாக கம்பர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 5 சேனாதிபதிகளும் அனுமனால் இறந்துவிட்ட செய்தியை கேட்டதும் ராவணன் தானே அனுமனுடன் போருக்கு செல்ல முடிவெடுத்தான். அப்போது ராவணனுடைய மகன் அக்ஷயகுமாரன் ராவணனிடம், இந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று கேட்க ராவணன் இதற்கு சம்மதித்தான் என்று கவிவரிகளில் தூணின் பிளவிலிருந்து தோன்றிய நரசிம்மன், ஆனாலும் வராக அவதாரம் ஆனாலும் என்னுடன் போரிடும் ஆற்றல் இல்லை, இந்த சாதாரண குரங்கை உன்முன் கொண்டு வந்து நிறுத்தாவிட்டால் எனக்கு தண்டனை தருக என்று அக்ஷயகுமாரன் சூளுரைக்கிறான்.
பெருமானின் அவதாரத்தை பற்றி இலங்கையில் உள்ள ராவணன் மகன் தெரிந்திருக்கிறான் என்பது செய்தி. இது எப்படி இலங்கைக்கு போயிற்று என்ற வியப்பு கலந்த சிந்தனையை தருகிறது. இலங்கைக்கும் பாரத தேசத்திற்கும் நெருங்கிய நட்பு தொடர்பு இருந்திருக்கிறது என்பது புரிகிறது. அக்ஷயகுமாரனோடு தொடர்ந்து சென்ற சேனைகளை பின்தொடர்ந்து காகமும் கழுகும் பேயும் காலனும் கணக்கியில் காலம் சேகுர விளையின் செய்த தீமையும் தொடர்ந்து செல்ல என்று கம்பன் ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார். அக்ஷயகுமாரன் படைக்கு பின் காகம் கழுகு பேய்கள் யமனும் நீண்ட நாட்கள் செய்த பாவமும் பின்தொடர்ந்து சென்றன என்று எடுத்து காட்டும் பொழுது என்ன நடக்கும் என்பது தெளிந்து விடுகிறது. இவை கெட்ட நிமித்தங்கள் என்பதை இன்னொரு கவியிலும் கூறுகிறார். அக்ஷயகுமாரன் சென்ற தேர்களில் பூட்டப்பட்ட குதிரைகள் தூங்கி விழுந்தனவாம். அரக்கர்களுடைய இடது கண்கள் துடித்தனவாம். மேகங்கள் இருந்து இரத்தம் நீர் சொரிந்தன. மேகம் இல்லாத வானத்திலிருந்து இடி இடித்தன என்கிறார். இயற்கைக்கு மாறாக எது நடந்தாலும் அது நல்லதல்ல என்பதை கம்பர் காட்டும் விதம் மிகவும் அற்புதம். ஹனுமன் அக்ஷயகுமாரனை பார்த்து திகைக்கிறான். யார் இவன்? ராவணன் இல்லை, இந்திரனை வென்ற இந்திரஜித்தும் இல்லை, போர் தொழிலில் புகழ்பெற்ற முருகப்பெருமானும் இல்லை, வேறு யார் என்று யோசிக்கிறான். அப்படியென்றால் ஹனுமனுக்கும் இந்திரஜித்தை பற்றி தெரிந்திருக்கிறது, முருகப்பெருமான் பற்றிய வரலாறும் தெரிந்திருக்கிறது, அரசியலை பற்றி அனுமனுக்கு அத்துப்படியாக தெரிந்திருக்கிறது என்கின்ற விஷயமே கம்பர் மூலம் நாம் அறிகிறோம். அனுமனின் அரசியல் அறிவை காட்டுவது போல அனுமனை கண்ட அக்ஷயகுமாரனுக்கு மன்னரோடு எதிர்த்த வாலில் குரங்கு என்றால் மற்றும் உண்டோ என்று வாலி ஞாபகம் வருகிறது. வாலியோடு போரிட்டு தோற்ற தன் தந்தை ராவணனது நிலையும் நினைவுக்கு வருகிறது என சிறப்பாக படம் பிடித்து காட்டுகிறார் கம்பன். இதைத் தொடர்ந்து எழுதப்பட்ட 26 கவிதைகள் அக்ஷயகுமாரனது போர்த்திறனை சுட்டி காட்டிவிட்டு கடைசியில் அவன் அனுமனால் கொல்லப்பட்டதை சொல்லி முடிக்கிறார். அக்ஷயகுமாரன் இறந்து போன செய்தியை கேட்டு அவனது தாயான மண்டோதரி ராவணனிடம் எப்படியெல்லாம் புலம்பி கதறி அழுது பாசத்தை கொட்டினாள் என்பதை கம்பரிடையே செருகி இருப்பது மிகவும் அற்புதம். பாசம் தாய்க்கு மாத்திரமல்ல, அண்ணனாகிய இந்திரஜித்துக்கும் இருந்ததால் தான் தம்பியை கொண்டவனை பழிக்கு பழி வாங்க உடனடியாக புறப்பட்டான் இந்திரஜித். எத்தகைய பலமுள்ள பராக்கிரமசாலி என்பதற்கு கம்பர் எடுத்து காட்டும் இந்த கவிதை ஒன்றே போதும். ஏறினான் விசுபினனுக்கு எல்லை காட்டவ 600 பேய் பூண்ட குழி சூழித்தேர் கூறின சொற்கள் கோத்தலால் பீறின நெடுந்திசை பிளந்தது அண்டமே. வானத்தின் மேல் எல்லையை காட்டும் அளவுக்கு 1200 பேய்கள் பூட்டப்பட்ட சக்கரங்கள் உள்ள தேரில் அவன் ஏறினான். இதன் காரணமாக அண்ட கோலமும் அதிர்ந்தது என்பதற்காக இந்திரஜித்தை பற்றி கம்பன் சொன்ன பாங்கு பாராட்டத்தக்கது. தந்தையிடம் விடைபெற்று பிறகு ஹனுமனை சந்திக்க வருகிற இந்திரஜித் போகும் வழியில் மலை என குவிந்த அரக்கர்களுடைய பிணங்களைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். ஏகப்பட்ட அரக்கர்களை ஒரே ஒரு வானரம் இப்படி கொண்டு குவிந்து விட்டதே, இனி ராமன் வந்து போரிட்டால் அவனை எந்த படை கொண்டு வெல்வது என்று இந்திரஜித் தகைத்தான். இதிலிருந்து இந்திரஜித்திற்கு ராமன் இலங்கைக்கு வரப்போவதும் தங்களோடு போரிடப் போவதும் முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது என்பது கம்பர் காட்டும் சிறப்பு செய்தி. இந்திரஜித் படைகளை ஹனுமன் வேகமாக அழித்து கொண்டு வரும்பொழுது இந்திரஜித் வேறு வழியின்றி தன்னை காத்து கொள்ள பிரம்மாஸ்திரத்தை ஏவிவிட்டான். அந்த பிரம்மாஸ்திரம் அனுமனது கை கால்களை சுற்றி இறுக்கி கட்டி விட்டது. ஹனுமன் கீழே விழுந்தான். அரக்கர்களுக்கு பயம் விலகியது. வெற்றி கழிப்பில் ஆடிப்பாடி கொண்டாடினார்கள். தாலி கட்டும் சம்பவம் அரக்கர் குலத்தில் இருந்திருக்கிறது. அதேபோல் கணவர் இறந்தால் தாலி அகற்றும் பழக்கமும் அங்குண்டு என்பதே ஓங்கல் அம்பெருவலி உயிரின் அன்பரை நீங்கலாம் இன்றோடு நீங்கினாம் இனி ஏங்கலம் இவன் சிரத்து இருந்து அலால் திருவாங்கலாம் என்று அழும் மாதரார் பலர் என்ற கவிவரிகள் செப்புகின்றன. அனுமனை 50,000 அரக்கர்கள் கட்டி இழுத்து வருகின்றனர் என்ற செய்தி ராவணனுக்கு போயிற்று. அளவற்ற மகிழ்ச்சி அடைந்த ராவணன் அடுத்த நிமிடம் தன் படைகளுக்கு இந்திரஜித்துக்கும் அந்த குரங்கை கொல்லாமல் என் முன் உயிரோடு கொண்டு வருக என்று உத்தரவிட்டான். தூதனை கொல்லக்கூடாது என்பது ராஜநீதி. ஆனால் அனுமன் இப்பொழுது தூதனாக ராவணனிடம் வரவில்லை. ராவண படைகளை கொன்ற எதிரியாக வந்திருக்கிறான். தம்பியை இழந்த இந்திரஜித் ஆத்திரத்தில் ஹனுமனை கொன்று விடலாம், அல்லது அரக்கர் கூட்டம் ஆவேசத்தால் ஹனுமனை கடித்து குதறிவிடும். இப்படி செய்வதால் யார் அந்த ஹனுமன்? எதற்காக இங்கு வந்தான்? யாருடைய தூண்டுதலால் போரிட்டான் என்ற தகவல்கள் ராவணனுக்கு தெரியாமல் போய்விடும். இதற்காகவே ராவணன் ஹனுமனை கொல்லக்கூடாது என்று உத்தரவிட்டானே தவிர ஹனுமன் ஒரு தூதுவன், அதனால் அவனை கொல்லக்கூடாது என்று நினைத்து ராவணன் உத்தரவிடவில்லை என்பதை வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராவணன் உத்தரவிற்கேற்ப ஹனுமனை உயிருடன் கட்டி இழுத்து அவனது அரசவையின் முன்பு கொண்டு நிறுத்தி வெற்றி புன்னகையை
இதுதான் இந்திரஜித். பாகம் 15. ஹனுமனின் வாலில் தீ. ஆறடி மனிதனை ஆறு அங்குல நாக்கு கீழே தள்ளிவிடும் என்பது காலக்காலமாக இருந்து வரும் பழமொழி. நாக்காக்க என்ற இலக்கியங்களும் எடுத்துக்காட்டுகின்றன. ஆனால் பேச்சாற்றல் படித்த மனிதன் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்பதற்கு விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைக்கே இலக்கணம் வகுத்தவர் ஹனுமான் என்றால் இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஹனுமார் ஒரு வானரம், ஐந்தறிவு பிராணிகளில் ஒன்று. அப்படிப்பட்ட பிராணியாக பிறந்த ஹனுமான் ஆறு அறிவுக்கும் மேலாக விளங்கினான் என்பது சிறப்புக்குரிய செய்தி. இன்னொன்று, பேச தெரிந்த மனிதர்கள் சரியாக நாக்கை பயன்படுத்தாமல் பேச தெரியாமல் வாங்கி கட்டி கொண்டு தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் அழித்து கொள்கிறார்கள். ஆனால் பேச தெரியாத வானர உருவத்தில் பிறந்த ஹனுமான் பேச தெரிந்த மனிதர்களுக்கு எப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் விந்தை சுந்தரகாண்டத்தில் உள்ள 51வது சர்க்கத்தில் அற்புதமாக தெரிகிறது. ராவணன் முன்பு கட்டித்திற நிறுத்தப்பட்ட ஹனுமான் ராவணனுக்கு உபதேசம் செய்யும் சர்க்கம் இது. 46 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. எத்தனை முறை படித்தாலும் தித்திக்கும். ஹனுமானாகிய நான் சுக்ரீவன் உத்தரவிட்டதால் இங்கு வந்தேன். சுக்ரீவன் தங்களுடைய க்ஷேமத்தை பற்றி கேட்டதோடு அவரும் நலமாக இருக்கிறார் என்ற தகவலையும் சொல்ல சொன்னார். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். எவ்வளவு தைரியமும் துணிவும் இருந்தால் ராவணனிடமே சௌக்கியமா என்று கேட்கிறார். அவனது ஆட்களை அடித்து உதைத்து கொன்றுவிட்டு பேச்சில் இது ஒரு ராஜதந்திரம். எதிராளியிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேச ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு இது ஒன்றே போதும். பிறகு ராவணனுக்கு ராமசரித்திரம் தெரியுமோ தெரியாதோ என்று நடந்த கதையை மிக சுருக்கமாக மளமளவென்று விவரித்துவிட்டு, அப்பேற்பட்ட வீரனான ஸ்ரீராமனின் தர்மபத்தினியான சீதாதேவியை நீ கவர்ந்து வந்திருக்கிறாய், நீ தர்மம் தெரிந்தவன், தெரியாமல் செய்துவிட்டு தவறுக்கு மன்னிப்புண்டு, எனவே ஜானகியை ஸ்ரீராமனிடம் கொடுத்துவிடு என்று சொன்னதோடு நில்லாமல் மகாபலசாலியான வாலியிடம் நீ தோற்றாய், அப்பேற்பட்ட வாலியை ஸ்ரீராமன் தன் ஒரே பாணத்தால் கொன்றான், இதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்று ராவணனை உயர்த்தியும் தாழ்த்தியும் ஸ்ரீராம பராக்கிரமத்தை ஓமையோடும் சொன்ன ஹனுமானின் வார்த்தைகள் அத்தனையும் உயிர்த்துடைப்பு உள்ளவை. இதை வால்மீகி மிக அழகாக காட்டியிருக்கிறார். முதன் முதலில் அதுவும் ஒரு வானரம் தனக்கு அறிவுரை சொல்வதா என்று கோபம் தலைக்கேற அதிகார போதையில் ராவணன் இந்த குரங்கை கொல்க என்று உத்தரவிட்டான். எந்த ராவணன் இந்திரஜித்திடம் தூதுவனாக வந்திருக்கும் அனுமனை பற்றி விசாரிக்காமல் கொன்றுவிடக்கூடாது என்று நினைத்து அந்த குரங்கை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று சொன்ன ராவணன் தான் இப்படி உத்தரவு போட்டான். இதைதான் ஆத்திரமுற்ற அனைவரும் இப்போதும் செய்கிறார்கள். விநாசகாலே விபரீத புத்தி என்று ஒரு அடையாளம். இது ஒரு அடையாளம்தான். இனி 52வது சர்க்கத்திற்கு வருவோம். விபீஷணன் இங்கு நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். மொத்தம் 35 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் விபீஷணனின் குணம், நன்னடத்தை, கோபப்பட்ட அண்ணனை எப்படி பேசினால் சமாதானப்படுத்தலாம் என்பதோடு ஒரு அரசாங்கம் எதிரி நாட்டு தூதுவனை எப்படி நடத்த வேண்டும் என்ற நீதி வழிமுறைகளையும் சுட்டிக்காட்டி, பாலுக்கும் காவலனாக, பூனைக்கும் தோழனாக, தர்மத்தை காப்பாற்ற துடிப்பவனாக இருப்பதை காண்கிறோம். தூதனை அங்கபங்கம் செய்வது, சவுக்கால் அடிப்பது, மொட்டை அடிப்பது, சூடு போடுவது என்பது அக்கால வழக்கம். ஆனால் எக்காரணம் கொண்டும் தூதுவனை கொல்லக்கூடாது என்ற செய்தியும் இருக்கிறது. தம்பி விபீஷணனின் வேண்டுகோளை ஏற்ற ராவணன் ஹனுமானை கொல்லும் உத்தரவை உடனடியாக வாபஸ் பெற்றுக்கொண்டான். இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால், விபீஷணனை தவிர வேறு யாரும் ராவணனிடம் அரசவையில் பேசியதாக தெரியவில்லை. ஒருவேளை மற்றவர்களுக்கு துணிவில்லையோ என்று நினைக்க தோன்றுகிறது. இல்லை, விபீஷணன் சொன்னால் ராவணன் தட்டமாட்டான் என்று எடுத்துக்காட்டி அண்ணன் தம்பி பாசத்தை என்ன வைக்கிறாரோ வால்மீகி என்று யோசிக்கவும் வைக்கிறது. 53வது சர்க்கம் ஹனுமாரின் வாளை கொளுத்தும் சர்க்கம். இதில் 58 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. எழுதுவதற்கே மனம் கஷ்டப்படுகிறது. குரங்கிற்கு பிடித்தமான வாளில் துணிகளை கட்டி ராவணனின் ஆணைப்படி எரியவிட்டு லங்காபுரியில் திருத்திருவாக இழுத்து செல்கிறார்கள். எதற்காக வாளில் தீயை வைத்து கொளுத்த வேண்டும் என்று ஆராய்ந்தால் ஒரு காரணம் கிடைக்கிறது. ஹனுமானுக்கு ராவணன் உட்கார இடம் தரவில்லை. ஹனுமான் தன் சக்தியினால் வாளை வளர்த்து கொண்டு ராவணனுக்கு சமமாக சிம்மாசனம் செய்து கொண்டு அதில் அமர்ந்து கொண்டான். இதை கண்டு சிறிதும் பொறுக்காத ராவணன் அதற்காக வாளை கொளுத்த சொல்லியிருக்கலாம். எப்படியோ ஹனுமார் வாளில் துணியை கட்டி தீ வைத்து திருத்திருவாக பகல் வேளையில் இழுத்து கொண்டு போனார். தன் வாளில் தீ வைத்து வைத்ததை பற்றி கூட கவலைப்படாமல், இதுதான் சமயம், பகல் வேளையில் இலங்கையை சுற்றி பார்த்து தெரிந்து கொண்டால் பின்னால் உதவும் என்று ஹனுமான் இங்கு தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்றிக்கொண்டார். இந்த தீ வைத்த செய்தி அசோகவனத்தில் இருக்கும் சீதா பிராட்டிக்கு போகிறது. மனம் பதறிப்போகிறாள். உடனே அக்னி பகவானை வேண்டுகிறாள்.
நான் ஸ்ரீராமனுக்கு உண்மையான மனைவியாக இருப்பது உண்மையானால், என் தவம் பரிசுத்தமானதாக இருந்தால், ஹனுமானுக்கு அக்னியாகிய நீ குளிர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தம். சுத்தமான ஆத்மா மற்றவர்கள் கஷ்டமடையும் பொழுது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை பலிக்கும் என்று இன்றைக்கும் மக்களுக்கு வழிகாட்டுகிறார் வால்மீகி. அப்படி பிரார்த்தனை செய்வதனால் அக்னியும் மனம் இறங்கினாள், ஹனுமனுக்கு குளிர்ச்சியையும் கொடுத்தாள். இதனால் ஹனுமனுக்கே ஆச்சரியம் ஏற்பட்டது. இங்கே ஒரு செய்தி, சீதை அக்னி பகவானிடம் ஹனுமானை தொடாதே என்று தான் பிரார்த்தனை செய்தாள், செய்திருக்க வேண்டும். ஆனால் அக்னியிடம் குளிர்ச்சியை தா என்று கேட்டிருக்கிறாள். குளிர்ச்சியை தருபவன் வருணன். வருணனிடம் கேட்பதை அக்னியிடம் கேட்க அக்னியும் இங்கு வருணனாக மாறியிருக்கிறான். சுவைக்க சுவைக்க ஆனந்தம் தலைக்கேறுகிறது. வால்மீகியின் ஸ்லோகங்கள். இனி 54வது சர்க்கத்தில் நுழைவோம். ஹனுமன் லங்கையை எரிக்கின்ற காட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 60 ஸ்லோகங்கள் அடங்கியிருக்கின்றன. வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் என்று பழமொழிக்கேற்ப ஹனுமார் சட்டென்று வாலில் தீயோடு மேலே கிளம்பினார். எங்கெங்கு தீயை வைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தீயை வைத்தார். குட்டிவாளாக இருந்தால் கொஞ்ச இடத்திற்குத்தான் தீயை வைக்க முடியும். இவர்தான் ராவணனுக்கு நேர் எதிராக வாளினால் மேடை போட்டு அமர்ந்தவராயிற்று. வால் பெரிதாகத்தான் இருக்க வேண்டும். எனவே இலங்கை நகரத்தில் பெரும் பகுதியை இரையாக்கினார். இதை ராட்சசர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பதவி அதிகாரம் இருக்கும் வரைதான் மனிதர்கள் ஒருவரை துதிப்பாடுவார்கள் என்பதைத்தான் நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் அக்னி பகவான் கூட ராவணனது ஆட்சி விரைவில் முடியப் போகிறது என்பதை தெரிந்தும் ராவணனிடமிருந்து விடுபட்டு இலங்கையை நாசமாக்கினார் என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். திருடர் பயம், எதிரிகளினால் பயம், போக்கிரிகளினால் பயம், அக்னியால் பயம் ஆகியவற்றினால் தினம் அவதிப்படுகிறவர்கள், கஷ்டத்தினால் மாட்டிக்கொண்டவர்கள், செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், செவ்வாய்க்கேது இரண்டும் சேர்ந்து 8ஆம் இடம் 6ஆம் இடத்தில் இருக்கும் ஜாதகர்களும், அஷ்டம திசையாக செவ்வாய் திசை நடந்து கொண்டிருப்பவர்களும், ரசாயனம் அடிப்படையில் வேலை செய்பவர்களும், கேஸ் ஸ்டவ் வெடிக்குமோ வெடிக்காதோ என்று நடுநடுங்கிக் கொண்டிருப்பவர்களும், 51 முதல் 54 வரையுள்ள மேற்கூறிய சுந்தரகாண்ட சர்க்கத்தை படித்து முடித்தால் அவர்களுக்கு எந்தவித உயிர் ஆபத்தும் ஏற்படாது. தீயால் பாதிக்கப்பட மாட்டார்கள். பயமும் விலகிவிடும். இப்பொழுது கம்பர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் எடை போடுபவதில் கம்பன் கவிக்கு இணை வேறு ஏதுமில்லை. இதற்கு ஒரு உதாரணம் இந்த கவிதை. நோக்கிய கண்களால் நொறில் கனல் பொறி, தூக்கிய ஹனுமன் மயிர்கருங்கொள், தாக்கிய நகையோடும் தவழ்ந்த வெம்புகை, வீக்கிய அவனுடன் விசித்த பாம்பினே. ராவணன் முன்பு கொண்டு நிறுத்தப்பட்ட ஹனுமனை கண்டதும் ராவணனுடைய கண்களிலிருந்து வெளிப்பட்ட கோபக்கனல் ஹனுமன் உடலில் காணப்பட்ட மயிர்களில் பட்டு தீந்து போனது. அதோடு மட்டுமன்றி ஹனுமன் மீது பட்ட ராவணனது பெருமூச்சு ஹனுமனது உடலில் கட்டியிருக்கின்ற பிரம்மாஸ்திரம் என்னும் நாகபாசம் போல் வெம்மை புகையாக எழும்பின என்று ராவணனது கோபத்தை பற்றி அற்புதமாக எடுத்துக்காட்டுகிறார். கோபம் பற்றி இப்படி ஒரு நயமான கவிதை வேறு யாரும் எங்கும் எழுத முடியாது. அடுத்து ஹனுமனை பற்றி, நீ யார், இலங்கைக்கு ஏன் வந்தாய் என்று ராவணன் கேட்க ஹனுமன் தன்னை பற்றி ராவணனிடம் நேரடியாக விவரிக்கிறான். இங்கு ஹனுமன் ஒரு யுத்தியை கையாண்டான், ஸ்ரீராமரின் தூதன் என்று சொல்லி முடித்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு ஹனுமன் சொன்னது ராவணனுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. சீதையை தேடிக்கொண்டு 4 திசையிலும் வந்த சேனையின் தலைவன், வாலியின் புதல்வனான அங்கதனுடைய தூதனாக நான் மட்டும் இங்கே வந்தேன் என்று சொன்னது. அங்கதனுக்கு உயர்வளித்து பேசிய இந்த சொல்லில் வாலிக்கும் பெருமையை சேர்த்தான். ராவணனுக்கு வாலியை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் என்பதாலேயே இதை குறிப்பிட்டு பேசியது. ஹனுமனுடைய சொற்திறனுக்கு ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, நான் ஒருத்தன்தான் இலங்கைக்கு வந்தேன், என்னை தவிர வேறு யாரும் வரவில்லை, பயப்படாதே என்று ராவணனுக்கு எச்சரிக்கை கொடுத்தான். இதை கம்பனின் கவியாற்றல் அல்லதா, அல்லது அனுமனது பேச்சாற்றல் என்பதா நினைத்து நினைத்து ஆனந்தப்படுவோம். வாலியை பற்றி அனுமன் கூறியதும் வாலி நலமா, அவனது ஆட்சி நன்கு நடைபெறுகிறதா என்று ராவணன் ஆர்வத்தோடு கேட்க, பிறகு நடந்த கதையை வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல ஏற்ற அங்கு ஸ்ரீராமனுடைய பெருமை மற்றும் வீரத்தை பற்றி அனுமன் கொஞ்சம் கொஞ்சமாக விவரிக்கிறான். அதோடு ராவணனுக்கு பாவ புண்ணியத்தை பற்றி கூறி, சீதை ஒரு தூயவள், அவளை கவர்ந்து கொண்டு வந்தது தவறு, அவளை விட்டுவிடு என்று நீதியையும் விவரிக்கிறான். ராவணன் எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு, தூதனாக வந்த நீ ஏன் அரக்கர்களை கொன்றாய் என்று ஒரே கேள்வியில் அனுமனை நடக்கினார். இதற்கு அனுமன், உன்னை எனக்கு யாரும் காட்டவில்லை, அதனால் அசோகவனத்தை அழித்தேன், என்னை கொல்ல வந்த அரக்கர்களை அழித்தேன், இதற்கு பிறகு அடக்கத்தோடு உன்முகம் நிற்கிறேன் உன்முன் நிற்கிறேன் என்றான். சட்டென்று இந்த பதில் கோபத்தை உண்டாக்க,
இந்த குரங்கை கொல்லுங்கள் என்று ராவணன் உத்தரவிட்டான். உடனே விபீஷணன் எழுந்து ராவணனது கோபத்தை தணிக்க பலவாறு சொல்லி இந்த குரங்கை கொள்வதை விட வேறு ஏதாவது தண்டனை கொடுக்கலாம் என்று யோசனை கூறினான். ராவணன் சாந்தமாகி, நல்லது உரைத்தாய் தம்பி, இவன் தவறே செய்தான். ஆனாலும் கொல்லல் பழுதே போய், அவரை கூறி குணர்த்தி கடிது என்னா, தொல்லை வாயை மூலம் அரைச்சுட்டு நகதை சூழ் போக்கி எல்லை கடக்க விடும்பின்கள் என்றான். நின்றார் எழுந்தார் என்று ஆணையிட்டான். தம்பி விபீஷணா, நீ சொல்வதை ஏற்கிறேன். இருப்பினும் இந்த வானரம் குற்றம் செய்து வந்தான். ஆகவே இவன் வாளில் தீயை வைத்து இந்த நகரத்தை சுற்றி வரச் செய்து பின் நம் எல்லையை கடந்து செல்ல செய்யுங்கள் என்று ஆணையிட்ட ராவணன் பின் அனுமனை பார்த்து, நீ இங்கிருந்து சென்று லக்ஷ்மணரிடம் நடந்ததை கூறி அவர்களை இங்கு அழைத்து வா என்று கூறினார். தூதனை கொள்வது பாவம் என்பதை ராவணனே உணர்ந்தான். இது இந்த காலத்திற்கும் அரசியல் தன்மையில் ஏற்புடையதாக இருக்கிறது. அதோடு ராம லக்ஷ்மணரை இங்கு அழைத்து வா என்று ராவணனே அழைப்பு விடுத்தது சுப செய்தி. உண்மையில் ராவணன் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? முடிந்தால் இங்கு வந்து என்னுடன் போரிடச் சொல் என்று சொல்லியிருக்க வேண்டும். அழைத்து வா என்று இங்கு ராவணன் வாயிலிருந்து பிறந்த மங்களச் சொல் ராம லக்ஷ்மணருக்கு பின்னர் சுபிக்ஷத்தை தந்துவிட்டது. சில சமயம் எதிரிகளிடமிருந்து இப்படிப்பட்ட மங்களமான வார்த்தை வரும் என்பது நன்னிமித்தங்களுக்கு அடையாளம் என்று கம்பன் உரைக்கிறார். ஹனுமன் வாளில் துணிகள் கட்டப்பட்டு தீயும் வைக்கப்பட்டது. 2,00,000 பேர்கள் அனுமனின் வாளை பிடித்து கொண்டதாக கம்பர் கூறுகிறார். அனுமன் வாளில் நெருப்போடு லங்கா நகரில் இழுத்து செல்லப்பட்டான். சீதா விராட்டிக்கு இந்த செய்தி கிடைத்தபோது அதிர்ந்து போனாள். அவளும் உயிர் பதைத்தாள், வேர்த்தாள், உலர்ந்தாள், விம்மினாள், விழுந்தாள், அழுதாள், வெய்து உயிர்த்தாள். பின்பு அக்னி தேவனை வேண்டினாள். அக்னி தேவனும் சீதையின் வேண்டுகோளை ஏற்று அனுமாரை சுட்டரிக்காமல் காப்பாற்றினார். அக்னி என்றால் நாம் ஒன்றுதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கம்பன் கூற்றுப்படி கடலில் உள்ளது வாடவா அக்னி, வானத்திலும் ஒரு அக்னி உண்டாம். முனிவர்கள் காத்து வரும் காருக பக்தியும் ஆசுவனியும் ஆகவனியும் தட்சிணாகினி என்று 3 அக்னி. இதை தவிர திரிபுரம் அழியும்படி எரித்த சிவபெருமான் நெற்றியில் உள்ள அக்னி ஆகிய அத்தனை அக்னிகளும் குளிர்ச்சியடைந்தன என்று அதிசய தகவலை தருகிறார். அனுமான் அக்னி தன்னை நெருங்கவில்லை, மாறாக குளிர்கிறது என்பதை உணர்ந்தான். இதற்கு காரணம் ஜனகன் மகள் சீதையின் கற்பு சிறப்பினால் உண்டானது என்று நொடிப்பொழுதில் தெரிந்து மகிழ்ச்சியடைந்தான். ஊரை நன்றாக சுற்றி பார்த்து அணு அணுவாக தெரிந்து கொண்ட அனுமன் பின்பு சட்டென்று தன்னை பிணித்த கயிற்றை அறுத்து தன் வாளில் நெருப்பையும் எண்ணெயையும் ஊற்றி பிடித்து கொண்டு வந்த 100,000 அரக்கர்களையும் அப்படியே ஆகாயத்தில் தூக்கி பொத்தென்று போட்டான். 100,000 அரக்கர்களும் அழிந்தனர். பின்னர் தன் வாளில் பற்றியிருந்த தீயை லங்கா நகரில் பறவைதான் அனுமன் பற்ற வைத்த தீயானது பின்னர் தன் வாளில் பற்றியிருந்த தீயை லங்கா நகரில் பற்றவைதான் அனுமன் பற்ற வைத்த தீயானது லங்கா நகரை மெல்ல மெல்ல விழுங்கிக் கொண்டிருந்தது. இந்த சுந்தரகாண்டத்தில் கம்பன் கவிக்கும் வால்மீகி கூற்றுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ராவணனிடம் நேரடியாகவே அனுமன் பேசினான். வாலியை பற்றி விசாரித்தான். சீதையின் பிறப்பு வளர்ப்பு பற்றி அனுமன் சொல்ல ராவணன் கேட்டான் என்று கம்பர் குறிப்பிட்டிருக்கிறார். வால்மீகியோ ராவணன் அனுமனிடம் நேரடியாக பேசவில்லை, வாலியை பற்றி குசலம் விசாரிக்கவில்லை. ஆனால் அனுமன் தான் ராவணனிடம் நேரடியாக பேசி ஸ்ரீராம சரித்திரத்தை கூறியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ராவணனோ தென்னிந்தியன், ஹனுமனோ வானரஜாதி. எந்த மொழியில் அவர்கள் பேசியிருப்பார்கள் என்று எங்குமே காணப்படவில்லை. என்னுடைய ஆராய்ச்சிப்படி அப்பொழுது சமஸ்கிருதம் உயிருள்ள மொழியாக எங்கும் பேசப்பட்ட மொழியாக இருந்து வந்திருக்கிறது. வேதவித்தாக திகழ்ந்த ராவணன் தமிழனாக இருந்தாலும் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவனாக இருந்தான். எனவே அனுமனும் ராவணனும் சமஸ்கிருதம்தான் பேசியிருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அந்த மொழியில்தான் ராமன் அனுமன் தொடர்பும் உண்டாகியிருக்க வேண்டும். ஏனெனில் ஸ்ரீராமனுக்கு தென்னிந்திய மொழிகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று. 16. இலங்கையிலிருந்து அனுமன் திரும்புதல். நிறைய பேர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுவதுண்டு. கால காலமாக நாம் இறைவனையே தினம் பிரார்த்தனை செய்து கொண்டு வருகிறோம். மனதுக்குள் தெரிந்து எந்த பாவத்தையும் செய்யவில்லை. ஆனால் தினமும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்கதையாக வருகின்றன. அதே சமயத்தில் கோயிலுக்கு செல்லாதவர்கள், தெய்வ நிந்தனை செய்பவர்கள், தெரிந்தே கெடுதல் தொழிலை பாவத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து கொண்டே வருகிறார்களே. பகவான் ஒருத்தர் இருக்காரா இல்லையா என்று சந்தேகம் வருகிறது. நாம் எதற்காக இன்னும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று மனம்
வெதும்பி வெறுப்புடன் கேட்பதை காதில் கேட்கிறோம். அவர்கள் சொல்வது உண்மைதான். நெருங்கி இருப்பவர்களை தான் பகவான் சோதிக்கிறார். தள்ளி நிற்பவர்களை பகவான் கண்டு கொள்வதில்லை என்று நாமும் சொல்கிறோம். ஆனால் அதல்ல உண்மை. சைக்கிளிலிருந்து விழுந்தால் லேசான அடி விழும். ஸ்கூட்டரிலிருந்து விழுந்தால் கொஞ்சம் பலமான அடி விழும். ஆனால் மாடியிலிருந்து விழுந்தால் மரணம்தானே நிச்சயமாகும். அதே போலதான் கெடுதல் செய்பவர்கள் பகவானை துதிப்பது போல் நாடகமாடி பெரும் பொருள் சம்பாதித்தாலும் மிக விரைவில் அவர்கள் மாடியிலிருந்து விழப்போகிறார்கள் என்பது அர்த்தம். பகவான் அப்படிப்பட்டவர்களுக்கு லேசான பாதிப்பை கொடுக்காமல் மாடிக்கு ஏற்றி கொண்டிருக்கிறார் என்பது மகான்களுக்கும் ஞானிகளுக்கும் மட்டும்தான் தெரியும். மூன்று உலகத்தையும் அடக்கி ஆண்ட ராவணனுக்கு ஒரு சாதாரண மானிட பெண்ணாக அவதரித்த சீதையால் அழிவு ஏற்பட்டதை தான் சுந்தரகாண்டம் எடுத்து காட்டுகிறது. இதை ராவணனே எதிர்பார்த்திருக்க மாட்டானே. எனவே பகவானுடைய லீலைகளை அவ்வளவு சீக்கிரத்தில் எடை போட முடியாது. கெடுவான் கேடு நினைப்பான் என்ற தாரக மந்திரத்தை சுந்தரகாண்டம் அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. லங்கையை எரித்த ஹனுமான் வாளில் மீதம் இருக்கிற தீயை அணைக்க சமுத்திரத்தில் குதித்தார். அவர் வாளில் பற்றியிருந்த தீ அணைந்தது. இப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்த ஹனுமான் சீதையை பற்றி நினைத்தான். கோபம் என் கண்ணை மறைத்துவிட்டதே. எப்பேற்பட்ட தவறை நான் செய்துவிட்டேனே. லங்கையை எரித்தேன், அதில் சீதாதேவியும் இறந்திருப்பாளே என்று நினைத்து பயந்து வெலவெலத்து போனான். அனுமானுக்கு அப்போதுதான் தான் செய்த தவறு புரிகிறது. எவர்கள் தன்னை அறியாமல் வரும் கோபத்தை விவேக ஞானத்தால் எரிக்கின்ற அக்னியை ஜலத்தினால் ஊற்றி அணைக்கின்றார்களோ அவர்கள்தான் மகாபுருஷர்கள். நான் அப்படி செய்யவில்லை, எனவே நான் மகாபுருஷன் இல்லை என்று என்பது ஒன்று. கோபம் கொண்ட எல்லாரும் பாவத்தை செய்பவர்கள். குருக்களை கூட கொன்றுவிடுவார்கள். நல்ல வார்த்தைகளும் பேச மாட்டார்கள். நானும் இப்படிப்பட்ட குணம் கொண்டு கெட்டுவிட்டேனே என்று புலம்புகிறார் மற்றொரு ஸ்லோகத்தில். என் கோபம் என்னை அழித்தது, செய்யக்கூடாததை செய்ய வைத்தது, என் எஜமானான ஸ்ரீராமனுக்கு துரோகம் செய்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது. இல்லையென்றால் சீதாதேவி இருப்பதை மறந்துவிட்டு இலங்கையை தீயை வைப்பேனா என்று துடிக்கின்ற ஹனுமான் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை கற்பனை செய்து பார்க்கிறார். உடம்பு நடுங்குகிறது. தற்கொலை செய்து கொண்டு விட்டால் என்ன என்று நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்று வால்மீகி மிக உருக்கத்தோடு எடுத்து காட்டுகிறார். அனுமன் நிலையை எண்ணி நாமும் செயலிழந்து நிற்கிறோம். கோபம் புத்தியை கெடுக்கும், அழிவை உண்டாக்கும், கடைசியில் தன்னையே கொன்றுவிடும் என்ற தத்துவத்தை ஹனுமன் மூலம் நாம் அத்தனை பேருக்கும் அப்பொழுதே எடுத்து காட்டிய பெருமை வால்மீகிக்கு தான் உண்டு. ஜாதக ரீதியாக இப்படிப்பட்ட நிலை ஒருவருக்கு ஏற்படும். அதற்கு சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள். ஹனுமனுக்கு அன்றைக்கு சந்திராஷ்டமமாக இருந்திருக்கமோ என்று தோன்றுகிறது. ஹனுமன் பதை பதைத்து துடித்து நிற்கும் பொழுது எதிர்பாராத விதமாக சில சுபசகனங்கள் அவனுக்கு தோன்றின. சீதையை எப்படி அக்னி எரிப்பான்? சீதையே ஒரு அக்னிதானே என்ற நம்பிக்கை துளிர் விடுகிறது. என்னையே அக்னி எரிக்கவில்லை, பதிவிரத்தையான சீதையை அக்னி தேவன் நிச்சயம் நெருங்கி இருக்க மாட்டான் என்ற அசாத்திய நம்பிக்கையுடன், சரி எதற்கும் சீதாதேவியை ஒருமுறை தரிசித்து வருவோம் என்று கடற்கரையிலிருந்து மீண்டும் அசோகவனத்திற்கு ஹனுமன் வந்தான் என்று 55வது சர்க்கத்தில் பார்க்கிறோம். இதில் 35 ஸ்லோகங்கள் ஹனுமனின் உள் உணர்ச்சிகளை மிக அழகாக எடுத்து காட்டும்படி வால்மீகி தீட்டியிருக்கிறார். வாளில் தீயை வைத்து நாட்டின் எல்லையை தாண்டிவிடு என்று ஆணையிட்ட ராவணனது ஆணையை மீறி ஹனுமன் மீண்டும் லங்கைக்குள் நுழைந்திருப்பது ஹனுமனின் தைரியத்தை காட்டுகிறது. அதோடு ராவணன் கொஞ்சம் கொஞ்சமாக பலமிழந்து போகிறான் என்பதையும் வால்மீகியின் 56வது சர்க்கத்தில் உள்ள 49வது ஸ்லோகம் விவரிக்கிறது. அசோகவனத்தில் சிம்சுபா மரத்தடியில் அமர்ந்திருக்கும் சீதாதேவியை கண்ட பின்புதான் ஹனுமனுக்கே உயிர் வருகிறது. சீதையை நமஸ்கரித்தான். ஹனுமனுக்கு ஆசீர்வாதம் தந்த சீதை, நீ மிகப்பெரிய வீரன், சத்ருக்களை அழிப்பதில் மிகப்பெரிய பலசாலி என்று சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்தார். என்னை போய் பலசாலி என்கிறீர்களே, எவர் யுத்தத்தில் சத்ருக்களை ஜெயித்து தங்களுடைய சோகத்தை போக்கப் போகிறாரோ அப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்த ஸ்ரீராமர் என்னை போல் ஏராளமான வானரங்களுடன் சிறந்த கரடிகளுடன் சேர்ந்து வெகு சீக்கிரமாக வரப்போகிறார் என்று சீதைக்கு தைரியத்தை சொல்லி பாங்கு மிக அழகானது. இதனால் ஹனுமன் பேச்சில் எவ்வளவு வல்லவர் என்பதை பார்க்கலாம். தான் பலசாலி என்பதை ஹனுமன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அடக்கத்தை எடுத்து காட்டுகிறது. அடுத்து, சுற்றி வளைத்து பேசாமல் நீங்கள் என்னை பாராட்டுவது ஒரு புறம் இருக்கட்டும். உங்களுக்கு வேண்டியது ஸ்ரீராமர்,
இங்கு சீக்கிரம் வருகை வர தர வேண்டும் என்பதுதானே. அது நடக்கும் என்று சீதைக்கு உத்தரவாதம் கொடுத்தது மூன்றாவது எப்பவோ சென்றிருக்க வேண்டிய ஹனுமன் இன்னமும் ஸ்ரீராமனிடம் செல்லாமல் இங்கேயே சுற்றி சுற்றி வந்து அரக்கர்களோடு சண்டை போட்டு லங்கையை தீ வைத்து நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறானே. இவன் எப்போது சென்று ஸ்ரீராமர் இங்கு அழைத்து வரப்போகிறான் சொன்னபடி செய்யாமல் இப்படி விதண்டாவாதம் பண்ணி கொண்டிருக்கிறானே என்று சீதை மனதிற்குள் எண்ணினாள். அவளை எப்படி ஊக்குவிப்பது என்பதை அனுமன் முன்னதாகவே உணர்ந்து வெகு சீக்கிரமே ஸ்ரீராமர் படைகளோடு இங்கு வருவார் என்று சொல்லி முடித்தார். இப்படிப்பட்ட சொல்லாற்றல் அனுமனை தவிர வேறு யாரும் பெற முடியாது என்று வால்மீகி குறிப்பிடுகிறது. மிகவும் பெருமை தரக்கூடியதாக இருக்கிறது. சீதையிடம் விடைபெற்று விஸ்வரூபம் எடுத்து ஸ்ரீலங்காவிலிருந்து வெற்றி வீரனாக இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தின் உச்சியில் மேகமெல்லாம் வணங்கி வழிவிட ஆகாய மார்க்கமாக அசுர வேகத்தில் முன்பு இல்லாத பலத்தை விட பன்மடங்கு பலத்தோடு ஸ்ரீராமனை சந்திக்க ஹனுமன் கிளம்பினார். 57வது சர்க்கத்தில் ஹனுமன் ஸ்ரீலங்காவிலிருந்து புறப்பட்டு தமிழகத்தின் வடக்கு கடற்கரையை அடைகிறார். இதில் 37 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் வால்மீகி ஜொலிக்கிறார். இதை படித்து கொண்டே இருந்தால் பசி எடுக்காது, கண் தூங்காது, கவலை நெருங்காது. ஹனுமன் விஸ்வரூபம் எடுத்து ஆகாய மார்க்கமாக வரும் காட்சிதான் நெஞ்சில் நீக்கமர நிறைந்திருக்கும். வெற்றி பெற்று வருகின்ற ஒருவனது மனம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்காத அளவுக்கு வால்மீகி இந்த சர்க்கத்தில் எடுத்து காட்டுகிறார். திரும்பி வரும் சந்தோஷத்தில் 10 திக்குகளில் உள்ள எல்லா இடங்களிலும் சந்தோஷமாக சப்தமிட்டு பெருத்த நாதத்தால் நிரப்பினார். கரையை நெருங்க தன் ஆப்த சிநேகிதர்களை பார்க்க ஆவல் கொண்டு மேலும் உற்சாகமடைந்து தனது வாளையும் சுழற்றி வீசினார். இதைவிட அனுமனுடைய வேகத்தை சந்தோஷத்தை வேறு யார் சொல்ல முடியும் வால்மீகியை தவிர? கரையில் உள்ள மலை முகட்டில் அமர்ந்து கொண்டிருந்த அங்கதனுக்கு அனுமனது உருவம் தெரிந்தது. அனுமன் சந்தோஷமாக வாளை சுழற்றி கொண்டு வரும் வேகத்தை வைத்து காரிய வெற்றியோடுதான் அனுமன் வருகிறான் என்பதை அறிந்து கொண்டான். தன்னை சுற்றி இருக்கும் வானரர்களை அழைத்து தன் மனதில் பட்டதை சொல்லி வருகிற அனுமனுக்கு காணிக்கையாக பழங்கள், கிழங்குகள், தேன் ஆகியவற்றை கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். மற்ற வானரர்களும் அவ்வாறே செய்துவிட்டு அனுமனை வரவேற்க மலை உச்சியில் ஒன்று கூடினர். ஆகாயத்திலிருந்து வந்து மலை உச்சியில் வந்து இறங்கிய அனுமன் தன்னை விட வயதான வானர குருக்களை நமஸ்கரித்தார். அடுத்தபடியாக வாலியின் மைந்தனான அங்கதனை நமஸ்கரித்தார். அடுத்து அனுமன் சொன்ன ஒரே வார்த்தை கண்டேன் சீதையை என்பதுதான். எவ்வளவு பெரிய பலசாலி வீரன், தைரியவான், புத்திசாலியாக இருந்தாலும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அடுத்து இளவரசு பதவியில் இருக்கும் இளையவனான அங்கதனுக்கு அனுமன் மரியாதை செலுத்தியது உயர்ந்த பதவியை வகிக்கும் இளைஞர்களுக்கும் நன்மதிப்பு தர வேண்டும் என்ற நீதியை நமக்கெல்லாம் உணர்ந்திருக்கிறது. பரீட்சையில் தோல்வியடைந்தவர்கள், பதவியை இழந்தவர்கள், விதியினால் கஷ்டப்படுகிறவர்கள், அஷ்டமகுரு அஷ்டம சனி இருக்கிறவர்கள், சனி திசையில் ராகு புத்தி கேது புத்தி நடக்கிறவர்கள், சூரிய திசையில் கேது ராகு சனி புத்தி நடக்கிறவர்கள் நொந்து போன உள்ளத்தோடு வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று விரக்தியில் நடமாடுபவர்கள், தோல்விகளை தவிர வேறு எதுவும் அறியாத வியாபாரிகள், தொழிலதிபர்கள், அத்தனை பேர்களும் இந்த 55, 56, 57 ஆகிய சர்க்கங்களை விடாப்பிடியாக தினமும் 3 தடவை பாராயணம் செய்து பார்த்தால் துன்பம், தோல்வி, பயம், விரக்தி அத்தனையும் தவிடுபொடியாகிவிடும். இது நிரந்தர உண்மை. ஹனுமனின் இப்பொழுது கம்பனின் கவி அழகுக்கு வருவோம். ஹனுமனின் வாளில் பற்றியிருந்த தீ இலங்கையை எப்படியெல்லாம் பாழாக்கியது என்பதை ஏகப்பட்ட வர்ணனைகளால் விவரித்திருக்கிறார் கம்பர். இதில் தீயின் வேகத்தை விட கம்பரின் கவி வேகம் மிக அதிகமாகவே பற்றுகிறது. அரக்கர்கள் மடிகிறார்கள், பறவைகள் மடிகின்றன, மிருகங்கள் கண்ணா பின்னா என உயிருக்கு பயந்து சிதறி ஓடுகின்றன, நீளம் நின்று நிறந்தன, கீழ்நிலை மாலின் வெஞ்சின யானையை மாணவ மேல் விழுந்து எரிமுற்றும் விழுங்களால் தோல் உரித்து கழண்டன தோலெல்லாம் என்று ஒரு கவிதையில் யானை மீது விழுந்த தீ யானையை கருகியது, அப்படிப்பட்ட யானைகளெல்லாம் தங்களது இயல்பான நிலையை கடந்து நிறத்தை அழித்து ஐராவதம் என்னும் வெள்ளை யானையைப் போல் ஆயின என்பது கண்ணால் பார்க்க முடியாத ஒரு அருமையான காட்சி, தெவிட்டாத கற்பனையாகும். இராவணனது அரண்மனைக்குள்ளும் அக்னி பற்றி எரிந்தபோது இராவணன் என்ன நடந்தது, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். எல்லாவற்றுக்கும் காரணம் அனுமான்தான் என்று பதில் கூறினார்.
அவனது சேவகர்கள் ராவணனுக்கு இதை கேட்டதும் கோபம் வந்துவிடுகிறது. ஹனுமனை விட்டுவிட்டான். அக்னி தேவன் மீது ஆத்திரம் கொண்டான். எந்த அக்னி தேவன் இலங்கையை எரிக்க துணை போனானோ அவனை கைது செய்து என் முன் கொண்டு நிறுத்து என்று ராவணன் ஆணையிட்டான். இவனா அப்படி செய்தான் என்று அடிமை ஒருவனிடம் காட்டும் வெறுப்பை அப்பொழுது ராவணன் பெற்றிருந்தான். ராவணன் கட்டளையிட்டாலும் அவர்களால் அக்னி தேவனை கைது செய்ய முடியவில்லை. உடனே அனுமனை கட்டிப்பிடிக்க புறப்பட்டனர். வால்மீகியின் சுந்தரகாண்டத்தில் இந்த செய்தி குறிக்கப்படவில்லை. இது கம்பரின் சமயோஜித புத்தியை காட்டுகிறது. வால்மீகி அனுமனோடு செல்கிறார். அவர் மனநிலையை விவரிக்கிறார். ஆனால் ஸ்ரீலங்கா தீப்பிடித்த பின்னர் இராவணனது நிலை என்ன என்பதை படம் பிடிக்காமல் விட்டுவிட்டார். இந்த குறையை கம்ப சாமர்த்தியமாக தீர்த்து வைக்கிறார். எனவே நாம் இரண்டு பக்க காட்சிகளையும் வெகு நன்றாகவே ரசிக்க முடிகிறது. இராவணனால் ஏவப்பட்ட அரக்கர்கள் கடற்கரை பக்கம் இருக்கும் அனுமனை கண்டார்கள். பிடிக்க முயற்சி செய்கிறார்கள். அங்கொரு சிறிய யுத்தம் நிகழ்கிறது. ஹனுமன் அங்கு வந்த 50,000 அரக்கர்களை கொன்றான். பாக்கியமுள்ளவர்கள் தாமாகவே கடலில் மூழ்கி இறந்தனர் என்று கணக்கு காட்டுவது அருமை. சீதை என்ன ஆனாள் என்று ஹனுமன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவரது காதில் சீதையை பற்றி அரக்கர்கள் வியந்து பேசும் தகவல் கிடைக்கிறது. விட்டு உயர்விஞ்சை வெந்தி வட்ட முளைத்திரு வைகும் புல்திரள் சோலை புறத்தும் கட்டியது என்பது சொன்னார். அதாவது அனுமன் வைத்த தீயின் வெட்கையை தாங்காமல் பூமியை விட்டு மேலே கிளம்பும் தேவர்கள் சிலர் ஹனுமன் கொளுத்திய நெருப்பு அசோகவனத்தை தவிர மற்ற இடங்களையெல்லாம் எரித்தது, அசோகவனம் காப்பாற்றப்பட்டது என்று பேசிய செய்தியை கேட்ட ஹனுமன் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கினான். அப்பாடி தப்பித்தேன் என்று சொன்ன ஹனுமன் அடுத்த நாழிகையில் அசோகவனம் சென்று சீதையின் திருவடியை தொழுதான். சீதா பிராட்டி ஹனுமனை நெஞ்சார வாழ்த்தினாள். இனியும் இங்கிருப்பது சரியல்ல, அரக்கர்கள் படையெடுத்து வரலாம், அவர்கள் வருவதற்குள் அங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று முடிவெடுத்தான். இப்படி நினைத்ததற்கு இரண்டு காரணம் உண்டு. ஒன்று, படை வந்தால் எதிர்த்து நின்று சண்டை போட வேண்டும், புறமுதுகிட்டு ஓடக்கூடாது. இன்னொன்று, இப்படி தொடர்ந்து சண்டை போட்டு கொண்டே இருந்தால் ஸ்ரீராம காரியம் கெட்டு போய்விடும் என்பதுதான் என்பதை கவிப்பெருமான் நயமுடன் எடுத்து காட்டுகிறார். அக்னி தேவனுக்கு ராவணனது ஆட்கள் தன்னை கைது செய்ய வருகிறார்கள் என்பதை தெரிந்துவிட்டது. இதுவரை தனக்கு பக்கபலமாக இருந்த ஹனுமன் லங்கையை விட்டு கிளம்பி விட்டான் என்பதால் வியந்து கொட்டுகிறது. ராவணன் கையில் சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தெள்ளிய மாருதி சென்றான். கள்ள அரக்கர்கள் கண்டால் எள்ளுவர் பற்றுவர் என்ன ஓர் எரியோனும் ஒளித்தான், அக்னி தேவனும் ஒளிந்து கொண்டானாம். இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஹனுமன் ஸ்ரீராமனை வணங்கி வான் வழியில் ஸ்ரீராமனை தேடி வந்தான். வருகின்ற வழியில் மைனாக பர்வதத்தை மலையரசியிடம் ஸ்ரீலங்காவில் நடந்த சம்பவத்தை பற்றி சந்தோஷமாக தகவலை தந்தான். கடைசியில் தான் எந்த மலையிலிருந்து விஸ்வரூபம் எடுத்து கிளம்பினானோ அதே மகேந்திர மலையில் போய் குதித்தான். தாய்ப்பறவை தன் கூட்டிற்கு பாய்ந்து வரும்போது கூட்டிலுள்ள பறவை குஞ்சுகள் எப்படி தன் சின்னஞ்சிறு இறக்கையை அடித்து வாயை பிளந்து துடிப்போடு இருக்குமோ அதே போல் அனுமனது வரவைக் கண்டு மற்ற வானரங்கள் அவளோடு மகேந்திர மலையில் காத்திருந்தனர் என்று உவமையோடு காட்டுகிறார். இயற்கைக்கு மாறாக இன்றளவும் நாம் காணும் இயற்கை காட்சிதான். என்றளவும் கம்பனும் பறவையை கூட விடவில்லை. படித்து மகிழ வேண்டிய காட்சி இது. இது போலவே போரில் வெற்றியடைந்த வீரர்கள் எப்படி மகிழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் கட்டி கையால் தட்டி மகிழ்ந்து கொள்வார்களோ இதை அன்றைய காலகட்டத்தில் கொண்டு நிறுத்தியிருக்கிறார். இந்த மனிதநேய மனித உணர்ச்சி தேனினும் இனிய தெய்வகுணம் எப்படி ஒரு சந்தோஷத்தால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி வைக்கிறதோ அந்த நிலையில் இருந்து கம்பன் எழுதியது. இந்த கருத்தோவியத்திற்கு ஈடு இணை ஏதுமில்லை. பாகம் 17. ஜாம்பவானும் வானரங்களும் கேட்ட ஸ்ரீலங்கா விருத்தாந்தங்கள். மனிதர்களுக்கும் இறைவனது திரு அவதாரமாக விளங்குகின்ற மகான்கள் சித்த புருஷர்கள் ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒருவர் கேட்டார். ஏனெனில் மனிதர்களின் ஒரு பிரிவுதானே சித்தர்கள் ஞானிகள், அவர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு என்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் வாக்கிலிருந்து வரும் சொல்தான் காரணம். எப்படி குற்றாலத்தென்றலில் மூலிகை மனமும் கலந்து வருகிறதோ அதே போல்தான் மகான்களது வாக்கிலிருந்து வரும் சொல் தெய்வ வாக்காக மாறிவிடுகிறது. இந்த வாக்குகளை கேட்பவர்கள் புண்ணியசாலியாக மாறுகிறார்கள். இறை உணர்வை எட்டிவிடுவதால் அமைதி காண்கிறார்கள். இறந்த பின்புதான் சொர்க்கம் வேண்டும் போக வேண்டும் என்பதில்லை. இருக்கும் பொழுதே சொர்க்கத்தை மானசீகமாக அனுபவிக்க முடியும். இதற்கு ஹனுமன் புகழ் பாடும் சுந்தரகாண்டம்தான்
58வது சர்க்கம் ஒரு அற்புதமான உதாரணமாகும். சுந்தரகாண்டத்தில் ஹனுமனை நிறைய பேச வைத்திருக்கிறார் வால்மீகி. அது மட்டுமல்ல, இரண்டு முறை நீண்ட கதையும் சொல்ல வைத்திருக்கிறார், புகழ்ந்தும் உரைத்திருக்கிறார். சீதாதேவியிடம் ஸ்ரீராமசரித்திரத்தை நயமாகவும் அதிக கற்பனை இல்லாமலும் உள்ளதை உள்ளபடி சொல்லி தன்னை ஸ்ரீராமரின் தூதன் என்ற நாழிகை பொழுதில் நம்ப வைக்கும்படி சாதுரியமாக பேசிய பேச்சு சீதைக்கு உயிரை கொடுத்தது. ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தது என்பதை மகேந்திர பர்வதத்தின் மலையுச்சியிலிருந்துதான் விஸ்வரூபம் எடுத்து புறப்பட்டது முதல் சீதாதேவியை கண்டு வந்த கதையை ஒன்று விடாமல் மறந்து போகாமல் தொடர்ந்து கதையாக சொன்னார் அனுமான். அதுதான் இந்த 58வது சர்க்கம். இதை அங்குள்ள அத்தனை வானரர்களும் ஆவலுடன் கேட்டனர். இந்த சர்க்கத்தை படிப்பவர்களுக்கு இரண்டு புண்ணியம் கிடைக்கும். ஒன்று, ஹனுமன் வாயினால் சொல்லப்பட்ட லங்கா விருத்தாந்தங்களை திரும்ப திரும்ப படிப்பதால் ஹனுமனின் கருணைக்கு ஆளாகலாம். இன்னொன்று, லங்கையை பற்றி ஏற்றியும் இறக்காமலும் எதிரி நாடு ஆயிற்றே என்று ஏளனம் செய்யாமலும் அப்படியே வீடியோ படம் பிடித்து காட்டுவதைப் போல் ஹனுமன் 157 ஸ்லோகங்களில் சுருக்கி காட்டி விளக்கியதை அணு அணுவாக ரசிக்கலாம். இதன் மூலம் ஹனுமனின் கருணைக்கு நாம் ஆளாக முடியும். ஹனுமன் ஒரு வீரன், சொல்லின் செல்வன், தெய்வ கடாட்சம் பெற்றவன் என்பதோடு ஒரு மிக சிறந்த ராஜதந்திரி மட்டுமல்ல, மனிதர்களுடைய உள்ளங்களை புரிந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு யோகி என்பதையும் வால்மீகி இதன் மூலம் எடுத்து காட்டுகிறார். கரடிக்கு எல்லாம் அரசனாக விளங்கும் ஜாம்பவான், அனுமா நீ இலங்கைக்கு சென்று வந்த விஷயத்தை ஒன்று விடாமல் இங்கே சொல்லிவிடு. இதில் எந்த விஷயத்தை மட்டும் ஸ்ரீராமனிடம் சொல்ல வேண்டும், எந்த விஷயத்தை சொல்லாமல் ரகசியமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது உனக்குத்தான் தெரியும். ஏனென்றால் சீதையை பற்றி சிறிதும் தப்பித்தவறி ஏதேனும் சொல்லாதே என்று அனுபவ ரீதியாக வேண்டுகோள் விடுத்தான் ஜாம்பவான். எதற்காக ஜாம்பவான் இப்படி ஒரு கட்டளையை சொல்லி சொல்லின் செல்வனான அனுமனுக்கு பிறப்பிக்க வேண்டும் என்று பார்த்தால், ஸ்ரீராமனுக்கு இப்பொழுதுள்ள மனநிலையை சீதையை பற்றி தவறாக சொல்லிவிட்டால் அவனால் தாங்க முடியாது, அது ஸ்ரீராமரது உயிரை கூட பறித்துவிடும் என்பதால் சொல்லியிருக்கக்கூடும். இரண்டாவது, ஹனுமன் இலங்கைக்கு சென்று வந்தது கூட பெரிதல்ல, அந்த சம்பவத்தை எப்படி விவரிக்கப் போகிறார் என்பதுதான் ஸ்ரீராமனுக்கு முக்கியம் என்பதற்காக கூட ஜாம்பவான் சொல்லியிருக்கலாம். திறமையாக காரியத்தை சாதித்துவிட்டு அதை சொல்ல தெரியாமல் சொல்லி கெட்ட பெயர் வாங்குவதை சம்பாதிக்கும் மக்களுக்கு இந்த அறிவுரை மிகவும் பொருந்தும். எல்லாவற்றையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டு அடக்கமாக அமர்ந்து மைனாக பர்வதம் முதல் கடைசியாக இலங்கையை எரிந்துவிட்டு வந்த திரும்பியது வரைக்கும் ஒன்று விடாமல் ஹனுமன் தன் திருவாயால் அங்குள்ள வானரர்களுக்கு விளக்கினார். இதில் ஒரு முக்கியமான செய்தியை வால்மீகி சொல்லியிருக்கிறார். அதாவது, அசோகவனத்தில் இருக்கும் சீதையிடம் ராவணன் தன் மனைவி மண்டோதரியுடன் வருகிறான். சீதையை கண்டதும் தன் இயல்பான புத்தி மறைகிறது. அவள் காலடியில் விழுந்து நமஸ்கரித்து என்னை நீ ஏற்று கௌரவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறான். இது மண்டோதரிக்கு துளியும் பிடிக்கவில்லை. தன் கணவன் ஒரு மகாவீரன், பேரரசன், கேவலம் காம வேட்கையால் தன் கண்முன்னே இன்னொரு பெண்ணின் காலில் விழுகிறானே என்று மனம் நொந்து போகிறாள். சீதாதேவி ராவணனை திரும்பி கூட பார்க்காமல் கேவலப்படுத்தி பேசியதை கேட்டு கோபத்தில் சீதையை அடிக்க ராவணன் முயன்றபொழுது மண்டோதரியால் தடுக்கப்பட்டான். பெண்களின் மனநிலையை இந்த ஸ்லோகம் காட்டுகிறது. தன் கணவன் ஒரு பெண்ணின் காலில் விழுவது மண்டோதரிக்கு பிடிக்கவில்லை என்பதும் மிகவும் ரசிக்க வேண்டிய காட்சி. இதை மிக சிறப்பாக வால்மீகி ஹனுமன் வாயால் சொல்ல வைத்திருக்கிறார். இங்கு ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். ஒருவனுக்கு கோபத்தை உண்டாக்க வேண்டுமென்றால் அவன் எந்த கோயிலை வணங்குகிறானோ அதை தகர்த்தால் போதும், ஆத்திரம் தானாக வரும். இது அந்த காலத்திலிருந்தே இருக்கும் அரசியல் கலாச்சாரம் போலும். ஹனுமன் லங்கா விருத்தாதங்களை சொல்லும்போது எனக்கு ஒரு எண்ணம் உண்டாயிற்று. ராவணனுடைய குலதெய்வம் கோயிலை ஆக்கிரமித்து அந்த கோயிலை பாதுகாத்து கொண்டிருந்த சுமார் 100 ராட்சசர்களை ஒரு தூணை பிடுங்கி அடித்து கொன்றேன். பிறகு அந்த லங்காதேவி கோயிலையே இடித்து தள்ளி நிர்மூலமாக்கினேன் என்பதுதான் மேலே உள்ள ஸ்லோகத்திற்கு அர்த்தம். ஆத்திரமூட்டும் செயல்களில் கோயிலை இடிப்பது ஒன்று, இது நியாயமா என்று கேட்கலாம். ஆனால் எதிரிகளை உசுப்பி கோபம் கொள்ள வைக்க இப்படிப்பட்ட செயல்கள் அவசியம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது தகாத செயல்தான். இப்படி செய்வது போரை உண்டாக்கும் என்பதால் யாரும் பிற்காலத்தில் செய்யக்கூடாது என்று அறிவுரையாகவும் ஏற்கலாம். சமீபத்தில் நடந்த கார்கில் சண்டையில் பாகிஸ்தானியர்களை புறமுதுகிட்டு ஓடிய பின்னர் அந்த பகுதியில் அவர்கள் கட்டிய மசூதியை
நாம் பெருந்தன்மையோடு இடிக்காமல் விட்டுவிட்டோம். இந்த பரந்த மனப்பான்மையினால் சர்வதேச அளவில் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் நம் பெருமை பெருமளவு உயர்ந்தது என்பதை நாம் இங்கு நினைவு கூர்வது நல்லது. கெட்டவர்களை உருவாக்கும் கோயில் என்பதால் ஹனுமன் அதை துவம்சம் செய்திருக்கலாம். இல்லை, நல்லவர்களாக இருந்து பின்பு அறநிலை மறந்து தீய செயல்களை செய்வதால் அவர்களால் அவர்கள் வணங்கும் தெய்வமும் கோயிலும் பலியாடாக மாறும் என்றும் கூட கருத்தில் கொள்ளலாம். எப்படியோ போரினால் பாவம்தான் அதிகரிக்கும் என்று தெரிகிறது. 59வது சர்க்கத்தில் 35 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் ஹனுமன் தன்னுடன் இருக்கும் வானர வீரர்களின் பலத்தை பற்றி மிகவும் பெருமையாக கூறுவதாக இருக்கிறது. கடல் கடந்து நீங்கள் அத்தனை பேரும் சென்றுதான் ராவணனை அழித்து சீதாதேவியை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதில்லை, நான் ஒருவனே போதும் என்று சொல்கிறார். அடுத்த வினாடி மற்ற வானரர்கள் கோபப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னை விட ஆயிரம் ஆயிரம் பலம் பெற்ற நீங்கள் லங்காவை தவிடுபொடியாக்குவதில் அசகாய சூரர்கள் என்று ஒவ்வொரு வானர வீரர்களை பற்றியும் சொல்லி அவர்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். இதுதான் அனுமனின் சாமர்த்தியமான பேச்சு. சீதையை பார்த்துவிட்டு வந்ததில் என்ன லாபம்? இதற்காகவா இலங்கைக்கு போனாய் என்று தன்னை கேலி செய்து குற்றம் சாட்டி தன் சக வானரர்கள் பேசி தன்னை அவமானப்படுத்தி விடக்கூடாதே என்பதை வைத்து தான் செய்த காரியத்திற்கு இந்த வானரர்கள் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நியாயப்படுத்தவும் மற்ற வானரர்களை தூக்கி வைத்து ஹனுமன் பேசியிருப்பது தான் தெரிகிறது. இந்த இரண்டு சர்க்கத்தையும் பாராயணம் செய்கிறவர்களுக்கு இதுவரை செய்த பாபங்களும் எல்லாம் விமோச்சனம் கிடைக்கும். எதிரிகளை பற்றிய பயம் விலகும். தெய்வ அனுகூலம் நெருங்கி வரும். தடங்கல்கள் ஒவ்வொன்றாக மறையும். சனிதோஷம் விலகும். ராகு கேதுவினால் ஏற்படும் நோய்கள் கெடுதல்கள் இருக்கிற இடத்தை விட்டு ஒழியும். செய்வினை பலமற்று போகும். தரித்திரம் விலகும். நின்று போன சுபகாரியங்கள் மறுபடி நடக்கும். தோல்வி வெற்றியாக மாறும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். வால்மீகி தரும் இந்த அற்புதமான ஸ்லோகங்களால் ஏற்படும் நன்மை இவ்வாறு இருக்க கம்ப நாட்டாழ்வார் தரும் கவிநயத்தை தொட்டுக்கொள்வோம். இலங்கை நகரில் ஹனுமான் கடுமையாக போரிட்டிருக்கிறான் என்பதை அனுமன் உடலிலிருந்து காயங்களை பார்த்து நெக்குருகி போன வானரர்களுக்கு முதலில் பேசவே வாய் எழவில்லை. கழிந்து போன நாட்கள் எவ்வளவு என்று எண்ண முடியாதோ அதுபோல ஹனுமன் உடலில் எதிரிகள் வாழ் வேல்களால் பட்ட புண்களும் எண்ண முடியாமல் இருந்தது என்று உவமை ரசிக்கத்தகுந்தது. அடுத்து ஹனுமன் பேச எழுகிறான். அவனது முதல் வார்த்தையே மங்களமாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் சீதா பிராட்டி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தாள் என்கிறார் ஹனுமன். இதை கேட்டு அங்குள்ள வானரர்கள் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கிறது. மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை ஒன்று விடாமல் எங்களுக்கு சொல்க என்கிறார்கள். இங்கே கம்பர் பெருமான் யாரும் செய்ய முடியாத காட்ட முடியாத வியத்தகு சாதனையை 4 வரி கவிதையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இலங்கையில் நடந்த சம்பவத்தில் சீதையிடமிருந்து தான் சூடாமணியை பெற்று கொண்டு வந்ததோடு முடித்து கொள்கிறார். அசோகவனத்தை அழித்தது முதல் இலங்கைக்கு தீ வைத்தது வரை எதுவுமே வாய் திறந்து சொல்லவில்லை. அரக்கர்களுடன் தான் போரிட்ட வெற்றியை ஏன் ஹனுமன் சொல்லாமல் விட்டான் என்பதற்கு கம்பர் தரும் விளக்கம் நம்மை வியப்புற வைக்கிறது. தான் போரிட்ட விதத்தை தானே கூறுவது ஒரு வீரனுக்கு அழகல்ல, அது தற்புகழ்ச்சி அதிகரிக்கும், தான் என்ற மமதையை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக எதையும் சொல்லாமல் விட்டுவிட்டதாக சொல்கிறார். இதை கம்பரின் கைவண்ணம் என்பதா இல்லை அனுமனின் தன்னடக்கத்திற்கு ஒரு உதாரணம் என்று நினைப்பதா? இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் தன் உடலில் ஏற்பட்ட காயங்களை பார்த்து தன்னுடைய வானரங்கள் என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் சக்தியை உடையவர்கள் என்பதால் அவர்கள் ஊகத்திற்கு விட்டிருக்கலாம் என்று கூட நினைக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் அடுத்து வரும் விடையை கம்பனே சொன்னதால் எவ்வளவு தீர்க்கதரிசிகள் இந்த கிஷ்கிந்தாபுரி வானரங்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஹனுமன் சூடாமணியை பெற்றதோடு நடந்த கதையை சொல்லி முடித்ததும் இவ்வளவுதானா, மற்ற விஷயத்தை நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நாங்கள் சொல்கிறோம், கேட்டுக்கொள் ஹனுமா என்று பீடிகையை போட்டுவிட்டு அங்குள்ள ராட்சசர்களுடன் பெரிய சண்டை நடந்திருக்கிறது. இதை உன் உடலில் காணப்படும் புண்கள் கதையாக சொல்கின்றன. அந்த பெரிய போரில் நீ வெற்றி பெற்று இங்கு திரும்பி வந்ததே உன் முகம் பளிச்சென்று எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல ஹனுமா, நீ அந்த இலங்காபுரியின் தலைமையிடத்தை தீ வைத்து கொளுத்திய புகை இங்கிருந்து பார்க்கும்பொழுது எங்கள் கண்ணில் தெரிகிறது. இன்னும் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு, சீதாதேவி உன்னுடன் திரும்பி வராததால் நாம் அங்கு சென்று போர் புரியாமல் சீதாதேவி வரமாட்டாள் என்பதை சூச்சகமாக புரிந்து கொண்டோம், போதுமா என்று
ஹனுமனுக்கு இதை கேட்டு வியப்பு தாங்கவில்லை. எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகள்! கடல் பலம், மனபலம் மட்டுமல்ல, உடல் பலம் மனபலம் மட்டுமல்ல, புத்தி பலமும் இவர்களிடம் நிரம்பி வழிகிறது என்பதை நினைத்து அளவற்ற பெருமை கொண்டான். இந்த கவிதையை மேலும் ஊன்றி கவனித்தால், ஸ்ரீலங்காவில் நடப்பது நம் ஊர் கடற்கரைக்கு தெரிகிறது என்பதால் கடலளவு மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது என்று பூகோள அறிவால் தெரிகிறோம். ஸ்ரீலங்காவிலிருந்து வெகு தொலைவில் தமிழ்நாடு இல்லை. எனவே இங்கிருந்து படையெடுத்து ஸ்ரீலங்காவை ஜெயிப்பது மிக பிரமாதமான செயலாக இல்லை என்று வால்மீகி பூகோள ஆராய்ச்சியை கொண்டு எழுதியிருக்கிறார். ஹனுமன் தீ வைத்த புகை இங்குள்ள வானரர்களுக்கு தெரிந்திருப்பதால் கடல் கடப்பது என்பது கஷ்டமில்லை என்று வானரர்களுக்கும் நம்பிக்கையை ஊட்டிவிடும் வகையில் கம்பன் கவிநயம் படை எழுதியிருக்கிறார். வெற்றி நெருங்கும்பொழுது எல்லா சுபசங்கனங்களும் தோன்றும். கடல் கால்ஜான் அளவாக குறையும் என்ற தத்துவம் இங்கே உயிரூட்டப்பட்டிருக்கிறது. வால்மீகி லங்கா விருத்தாந்தங்களை 157 ஸ்லோகங்கள் மூலம் ஹனுமார் வாயிலாக சொல்ல வைத்ததை கம்பர் 3 வரிக்குள் அடக்கி 4வது வரியில் ஹனுமனின் தன்னடக்கத்தை வெளிப்படுத்தி விருப்பதை வியந்து கொண்டே இருக்கலாம். பாகம் 18. அங்கதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம். சிந்தித்து செயல்படுவதால் எத்தனையோ பிரச்சனைகளை தடுக்கலாம். அதிகாரம் இருக்கிறது என்பதினாலோ அல்லது மற்ற எல்லாரையும் விட அதிக புத்திசாலித்தனம் தனக்கு இருக்கிறது என்பதனாலோ தன்னிச்சையாக முடிவெடுத்தால் அது நஷ்டத்தில் தான் முடியும் என்பதற்காக எழுதப்பட்ட சர்க்கம்தான் சுந்தர காண்டத்தில் உள்ள 60வது சர்க்கம். இலங்கையில் நடந்ததை ஒன்றுவிடாமல் சொன்ன ஹனுமன் சுய விமர்சனம் கூடாது என்பதற்காக சில செய்திகளை மறைத்தாலும் புத்திசாலித்தனமான மற்ற வானரங்களை எதிர்கரையிலிருந்து நாசுக்காக அறிந்தன. மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று அங்கதன் தலைமையில் கூட்டம் நடந்தது. வானரர்கள் ஒவ்வொருவருடைய கருத்தையும் கேட்டபொழுது ஒவ்வொருவரும் சீதையை அழைத்து செல்லலாம், ஸ்ரீராமனிடம் செல்வதில் பலனொன்றுமில்லை, அழைத்து செல்லாமல் ஸ்ரீராமனிடம் செல்வதில் பலனொன்றுமில்லை என்றே கருத்தை வற்புறுத்தினார்கள். ஹனுமனுக்கும் இந்த வானர கூட்டத்தின் 1-2 கண்டனம் கூட தெரிவித்ததாக வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார். கண்டேன் சீதையை என்று ஹனுமன் சொன்னதை நாம் அனைவரும் மிகப்பெரிய சாதனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை நாங்கள் நம்பினாலும் ஸ்ரீராமன் எப்படி இதை நம்புவார்? உடனே சீதையை அழைத்து வரவில்லையா என்று கேட்டால் நாம் அனைவரும் தலைகுனிந்து நிற்க வேண்டியிருக்கும். சீதையை ஏன் அழைத்து வரவில்லை என்பது என்னதான் காரணம் கூறினாலும் ஸ்ரீராமன் இதை கேட்டு சமாதானம் அடையப் போவதில்லை. இது வானரர்களுடைய பலவீனத்தை தான் காட்டும் என்று நேரடியாக சில வானரர்கள் இதை சொல்ல ராஜகுமாரனான அங்கதனும் அப்படியே ஏற்றுக்கொண்டான். அடுத்த நிமிடம் ஹனுமான் இதை கேட்டு வருத்தப்படக்கூடாது என்ற மனோ தத்துவத்தை மனதில் வைத்து கொண்டு நமது பலம் மிகவும் அசாத்தியமானது, சத்ருக்களை அழிப்பதில் நமக்கு நிகர் வேறு யாரும் இல்லை, நமது ஹனுமான் நம்மிடம் நிறைய விஷயங்களை அடக்கம் கருதி சொல்லாவிட்டாலும் ஹனுமானால் ஏராளமான ராட்சச வீரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் அனைவரும் இப்பொழுது ஒரு சங்கல்பம் செய்து கொள்வோம். இங்கிருந்து ஸ்ரீராமனிடம் சென்று ஹனுமார் ஸ்ரீலங்காவில் நடந்த செய்திகளை சொல்வதை விட நேரடியாக நாம் அனைவரும் ஸ்ரீலங்காவிற்கு சென்று அன்னை ஜானகியை மீட்டு ஸ்ரீராமனிடம் நல்லபடியாக ஒப்படைப்போம் என்று அங்கதன் தன் முடிவை அறிவித்தான். வேகம் இருக்க வேண்டியதான், அதற்கு விவேகமும் துணைக்கு வர வேண்டும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்த ஜாம்பவான் தனது வயது, தான் கற்ற அர்த்த சாஸ்திரம் இவற்றை வைத்து நான் என் கருத்தை கூறலாமா என்று பணிவுடன் கேட்டார். அங்கதனுடைய வேகம் அவன் இள வயது என்பதால் ஏற்படுகிறது. சொன்னபடி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பதவிக்கு வந்தவுடன் எல்லாரும் செய்வதும் தான் அது. ஆனால் இந்த வேகம் நிரந்தரமானதல்ல என்பதை எல்லாரும் போக போக உணர்வார்கள். அங்கதனுக்குரிய பதவி கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை நாம் உணர வேண்டும். ஜாம்பவான் அர்த்தசாஸ்திரத்தை படித்தவர், முது பெரும் வானரன் என்பதால் வயதுக்கு மரியாதை கொடுத்து அங்கதனை கட்டி காத்து சரியான வழிக்கு கொண்டு வருவார் என்பதை முன்னமே உணர்ந்ததால்தான் சுக்ரீவன் அங்கதனோடு ஜாம்பவானையும் துணைக்கு அனுப்பியிருக்கலாம் என்று தெரிகிறது. நல்லது நடக்கும் வரை எல்லாருக்கும் சந்தோஷம். இளையராஜா என்பதனால் அங்கதன் வார்த்தைக்கு அனைவரும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். இதில் தவறு நடந்தால் அதை திருந்துவது யார்? எனவேதான் ஜாம்பவான் போன்ற முதுபெரும் வானரனை ராஜதந்திரத்தோடு சுக்ரீவன் அனுப்பியிருக்கலாம். ஜாம்பவான் பொறுமைசாலி என்பதால் மிக அழகாக சொன்னார், இளையராஜா, தாங்கள் சொல்வது மிக மிக உண்மை, நியாயமானது.
சீதையோடு தான் நாம் ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று, ஹனுமானுக்கு கூட இது தெரியும். ஆனால் சீதையை ஏன் ஹனுமான் இங்கு அழைத்து வரவில்லை என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. எனவே நாம் அனைவரும் ஸ்ரீராமனை பார்த்து அவனுடைய யோசனையை கேட்டு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வது தான் நல்லது என்று சொன்னதும் அங்கதன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். பெரியவர்கள் எங்கு மதிக்கப்படுகிறார்களோ அங்குதான் சத்தியம் ஒளிவிட்டு பிரகாசிக்கும் என்ற கருத்தை வால்மீகி ஜாம்பவானின் பேச்சின் மூலம் நமக்கெல்லாம் காட்டியிருக்கிறார் என்பதுதான் 60 சர்க்கத்திலுள்ள 15 ஸ்லோகங்களின் பெருமை. ஆலோசனை முடிந்ததும் அடுத்தபடியாக மிகுந்த சந்தோஷத்துடன் எல்லாரும் ஸ்ரீராமன் இருக்கும் இடத்தை நோக்கி பறந்தனர். போகின்ற வழியில் சுக்ரீவனால் பராமரிக்கப்பட்டு வரும் மதுவனம் கண்ணில் தென்பட்டது. அங்கதன் உத்தரவின் பேரில் பறந்து வந்த வானரங்கள் அனைவரும் மதுவனத்திற்குள் நுழைந்து இஷ்டப்படி மதுவை குடித்து மதுவனத்தை அழித்தனர். இதனை எடுத்துக்காட்டும் சர்க்கம்தான் 61 சர்க்கம். இதில் 25 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் மதுவனத்தை சிறப்பை அணு அணுவாக காணலாம். மதுவனம் என்றாலே தேன்கள் மிகுந்த வனம் என்று தெரிகிறது. இதனுள் அவ்வளவு எளிதாக யாரும் செல்ல முடியாது. இந்த மதுவனத்திற்கு தலைமை பொறுப்பு ததிமுகன் ஆவார். இவர் சுக்ரீவனுடைய மாமன் என்று தெரிகிறது. பொதுவாக பெரிய பதவியை அடைகிறவர்கள் தங்களது முக்கியமான பொறுப்புகளை சொந்தக்காரர்களிடம் தான் ஒப்படைப்பார்கள் என்பது இன்றைய அரசியலை வைத்து செல்வதுண்டு. இது புராண காலத்திலும் நடந்திருக்கிறது என்பதற்கு ததிமுகனுடைய போஸ்ட் ஒன்று எடுத்துக்காட்டு. இதை ஊழல் என்று சொல்லலாமா, இல்லை உருப்படியாக பாதுகாப்பதில் வல்லவர் ததிமுகன் என்ற கோணத்தில் விட்டுவிடலாமா என்பதை நம் கணிப்பிற்கே விட்டுவிடுகிறார்கள். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அதற்கு முறையாக ஒரு ஒப்புதல் பெற வேண்டும் என்று போர்ப்படையினருக்கு ஒரு கண்டிப்புண்டு. இதை வால்மீகி இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். தேனை குடிக்க வேண்டும் என்று ஆசை வந்த வானரங்கள் அங்கதனிடம் தேன் வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு அனுமதி கேட்டதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று இளையராஜா என்பது, இன்னொன்று அது ததிமுகன் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சுக்ரீவன் கோபப்பட்டு பின்னால் தங்களுக்குடைய தண்டனை ஏதும் தந்துவிடக்கூடாதே என்ற பயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். பிறகு வரும் ஸ்லோகங்கள் வானரங்கள் தேன் மதுவை உண்டு போடும் ஆட்டங்களை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சின்ன சந்தோஷம் என்னவென்றால், தேன் இனிப்பாக இருந்தாலும் அது உடம்புக்கு நல்லது, இரத்தத்தை விருத்தி செய்யும், நரம்புகளுக்கு உற்சாகத்தை தரும், மனதையும் உடலையும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். இதை அளவுக்கு மீறி சாப்பிடவும் கூடாது, திகட்டிவிடும். இந்த மதுவனத்தை அழித்து வானரங்கள் அதிகமாக தேனை சாப்பிட்டு ஆட்டம் போட்டு மதிமயங்கி விழுந்ததாக ஸ்லோகங்கள் வருகின்றன. தேன் புத்தியை பேதலிக்கும் தன்மையுடையது அல்ல என்பதால் மகிழ்ச்சியின் மிகுதியால் வானரங்கள் தேன் என நினைத்து கல்லையும் உண்டிருக்கலாம் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. இல்லாவிட்டால் இயல்பான தனிநிலையை மறந்து வானரங்கள் மதிமயங்கி மதுவனத்தையே அழிக்கும் அளவுக்கு எப்படி அப்படி வேறு என்ன உண்டிருக்க முடியும் என்று நம்மை சிந்திக்க வைக்கிறார் வால்மீகி. வாழ்க்கையில் சில முக்கிய முடிவை எடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களும் நேர்மையாக செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களும் வில்லங்கமில்லாமல் செயல்பட இந்த 60-61 சர்க்கங்களை படித்துவிட்டு துணிந்து செயலில் இறங்கலாம். சந்தோஷமாகவே எல்லாம் நடக்கும். சூரியனோடு கேது உள்ள ஜாதக ராசிக்காரர்கள், சந்திரனோடு ராகு இருக்கும் பொழுது பிறந்தவர்கள் முக்கியமான முடிவை குடும்பத்தில் இருக்கும் பணிபுரியும் இடத்திற்கும் சொல்லக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள், சந்திர திசையில் கேது புத்தி, சூரிய திசையில் ராகு புத்தி நடக்கிறவர்கள் மேற்கூறிய சர்க்கங்களை மறுமலர்ச்சியையும் ஊட்டத்தையும் கொடுக்கும், நல் வழியை காட்டும், மனதில் நிம்மதி சந்தோஷம் அனைத்தையும் கொடுக்கும். அடுத்தது கம்பரின் கவி சமுத்திரத்திற்கு நீராடப்போவோம். ஹனுமன் மற்றும் வானரர்கள் மீது மிகுந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கம்பன் மதுவனத்தை பற்றி குறிப்பிடாமல் அப்படியே விட்டுவிட்டார். அடுத்தடுத்து காரியங்கள் நடக்க வேண்டும் என்ற வேகத்தை கவிதையில் காட்டியதால் வானரர்கள் மதுவனத்தை அழித்தது, ததிமுகனை உதைத்தது போன்ற காட்சிகளை விட்டுவிட்டார். ஒருவேளை இது ஒன்றும் பெரிய காரியமில்லை, வானரர்களுக்கே உரித்தான செய்கைகள் என்று நினைத்திருக்கலாம். அதோடு அங்கதனுக்கு அவ்வளவு சிறப்பு இப்போது எதற்கு? அப்படி வளர்த்துவிட்டால் அங்கதனது பதவி அவனுக்கு ஆணவத்தை தந்துவிடும் என்று கூட கம்பன் விட்டிருக்கலாம். எனினும் இந்த அத்தியாயத்தில் உள்ள மதுவன காட்சிகளை விஸ்தாரமாக வால்மீகி விளக்கியுள்ளார். அடுத்த அத்தியாயத்திலும் காணலாம். சீதை இன்னும் 2 உயிருடன் இருப்பாள். அதற்குள் ஸ்ரீலங்காபுரிக்கு சென்று ராவணனுடன் போர் புரிய வேண்டும். நாட்கள் மிகவும் நெருங்கி இருப்பதால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கக்கூட நேரமில்லாததால் மதுவனம் அங்கதன் ஜாம்பவான் ஆலோசனையை தேவையில்லை என்று விட்டிருக்கலாம் என்று பல வண்ணமாக ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. எது எப்படியோ ஹனுமனை விட வாயு வேகமாக
கம்பன் அடுத்து இந்த கவிதையை எழுதியிருக்கிறார். பேசி பேசி பொழுதை வீணாக்குவது வீண், இனி அடுத்தது என்ன என்ற நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல ஒரு கவிதையில் ரத்ன சுருக்கமாக காட்டிவிட்டார் கம்பர் பெருமான். பொதுவாக சுருக்கி விளக்குதல் கவிதைக்கு அழகுதான். அதிலேயும் மிக டென்ஷனாக இருக்கின்ற சூழ்நிலையில் வெகு வேகமாக வந்து அனுமனிடம் நடந்த விஷயத்தை மளவளவென்று கேட்டனர் வானரர்கள். இனிமேல் நாம் யோசித்து பார்த்து செயல்பட்டு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. சீதை உயிருடன் இருக்கிறார் என்பதே இனிப்பான செய்தி. அந்த சீதா விராட்டியை பார்த்து வந்த விஷயத்தை ஸ்ரீராமனிடம் சொன்னாலே போதும், அவனுக்கு தைரியமும் சந்தோஷமும் ஏற்பட்டுவிடும். அது மட்டுமன்றி ஸ்ரீராமன் மனதில் இருக்கும் சோகம் பெருமளவு குறைந்துவிடும். இதைத்தான் நாம் முதலில் செய்ய வேண்டும். எனவே காலம் தாழ்த்தாமல் ஸ்ரீராமனிடம் செல்ல வேண்டும். இதுதான் புத்திசாலித்தனம் என்று அத்தனை வானரர்களும் சுறுசுறுப்பாக அந்த மகேந்திர பர்வதத்தை விட்டு கிளம்பினார்கள். வால்மீகி வானரர்களை விட்டு அங்கதன் தலைமையில் யோசிக்க வைத்தார். கம்பனோ இதில் என்ன யோசிக்க வேண்டியிருக்கிறது, இது நல்ல செய்தியை ஸ்ரீராமனிடம் சொன்னாலே துன்பம் போய்விடும் என்ற மனோவேகத்தில் கிளம்பியிருக்கிறார். இதற்கு காரணம் உண்டு. சீதையை தேடிச் சென்ற வானர வீரர்கள் யாரும் ஸ்ரீராமனிடம் திரும்பி வந்து எந்த செய்தியையும் இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை. வெளியே போனவன் வீட்டிற்கு திரும்பவில்லை என்றால் வீட்டில் இருப்பவர்களுக்கு இன்னொரு கவலையும் பிறக்கும். அதிலேயும் காணாமல் போனவர்கள், கண்டுபிடிக்க போனவர்கள் குறிப்பிட்ட நேரமாகியும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை என்றால், திரும்பி வரவில்லை என்றாலோ, இரண்டு கவலைகளோடு பயமும் பிறக்கும். இது மனித இயல்பு. இதை கம்பர் நன்றாக உணர்ந்திருப்பதால் முதலில் நல்ல செய்தியை சொல்ல கிளம்பு என்று வானரர்களை கவிதை மூலம் தூண்டிவிட்டிருக்கிறார். அடுத்தாற்போல எப்படி போவது, யார் முதலில் போவது என்று கேள்வி எழுந்ததும் அங்கதன் கிஷ்கிந்தாபுரியின் இளவரசன். அவன் தலைமையில்தான் அனுமன் ஜாம்பவான் உட்பட மிக பலம் பொருந்திய வானரர்கள் சீதையை தேடி புறப்பட்டனர். இந்த முறையில் பார்த்தால் அங்கதன் தான் முதலில் சென்று ஸ்ரீராமனிடம் விஷயத்தை சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. அனுமனை தானே முன்னே அனுப்பி வைத்தனர். இங்கே கம்பன் காவிய தலைவனாக ஒரு தமிழ் கவிஞனாக இருக்கலாம். அனுமன் கூடவே சென்று ஸ்ரீராமனின் காதில் சந்தோஷமாக விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று வேகத்தில் கவி குதிரையை தட்டிவிட்டிருக்கிறார் என்றாலும், மேற்கூறப்பட்ட கவி வரிகள் ஒவ்வொன்றும் சொல்லும் செய்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, அற்புதமானவை.